விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த விஷயத்திலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நம்முடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் நம்பகமான செய்திகள் இருந்தால் மறுக்க வேண்டும் என்று உசூல் இருக்கிறது. அந்த உசூல் இருப்பதாக அடுத்த தரப்பினரும் ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த உசூல் ஏற்புடையதுதான், அல்லாவே தான் அந்த உசூலை வகுத்திருக்கிறான் என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஏன் நாம இப்படி சொல்றோம் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல தன்னுடைய வஹீ செய்தியை பற்றி பல இடங்கள்ல பேசுறார். அல்லாஹ் தஆலா அருளியது வஹீ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதும் வஹீ. ஒரு வஹீ இன்னொரு வஹீயோட முரண்படக்கூடாது என்பது அடிப்படை விதியாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், அஃலா யத்தபருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? வலவு காணமின் இந்தி கைரில்லா லவ ஜது இஃதிலாஃபன் கசீரா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் அதிலே நீங்கள் பல முரண்பாடுகளை காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப வஹீ என்று சொன்னா அல்லாஹ் பேசினது வஹீ, நபி சொன்னதும் வஹீ. வஹீ என்று சொன்னால் அதுல முரண்பாடு இருக்கக்கூடாது, முரண்பட்டால் வஹீ இல்லைண்டாகிடும். அல்லாஹ்வுடைய செய்தியை பொறுத்தவரையில் எந்த இடத்திலும் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு முகாந்திரமே இருக்காது, ஒரு நிலையே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வஹீ கிடையாது, ஏனென்றால் வஹீல முரண்பாடு இல்லை என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் அல்லாஹு தஆலா ஹதீஸுகளை எப்படி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உசூலாக இருக்கிறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரில் அறிவிக்கப்படுகின்ற எல்லா செய்தியும் அது குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏத்துக்கொள்ள சொன்னானா? சொல்லவில்லை. ஏனென்றால் அது வஹி அல்ல, நபி சொன்னது வஹியாக இருந்தால் அது முரண்படக்கூடாது, முரண்பட்டதாக இருந்தால் அது வஹியாக முடியாது என்பதை அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாங்கள் இந்த அறிவுரையை வழங்கி இருக்கிறோம், குர்ஆனை வழங்கி இருக்கிறோம். எதற்கு வழங்கி இருக்கிறோம்? அவர்களுக்கு அருளப்பட்டதை நபியை நீங்கள் விளக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அருளி இருக்கிறேன். அப்ப குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படித்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்கிறார்கள், கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகத்தின் அஹ்லாக்கே குர்ஆனா தான் இருந்துச்சு, அவனோட வாழ்க்கையே குர்ஆன். நீங்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை பார்க்கணுமா, நபியுடைய வாழ்க்கையை பாருங்க என்னும் விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகத்துடைய விளக்கம் குர்ஆனுக்கு முரணா வருமா? வரக்கூடாது. வந்து சென்று வைங்க, அப்ப நபியுடைய விளக்கம் ஆகாது, நபி சொன்னதும் ஆகாது. நாங்க என்ன சொல்றோம், அறிவிப்பாளர் வரிசையில நம்பகமானவர்கள் என்று நீங்கள் யாரையெல்லாம் கருதுகிறீர்களோ அவர்களுடைய செய்திகள் நபியுடைய விளக்கமாக இருந்தா ஏற்றுக்கோங்க. நபியுடைய விளக்கத்துக்கு முரணான மாதிரி இருந்தா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு முரணானதாக இருந்தா அது நபி சொன்னதா? நபி சொன்ன செய்தி கிடையாது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஹதீஸ்களில் உசூல் இருக்கதான் செய்து, எப்படி இந்த உசூலு இமாம் சொன்னதுனால ஏற்றுக்கொள்றோமா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் இதுதான் உசூலு, இதுதான் ஹதீஸை நீங்கள் வடிகட்ட வேண்டிய தலையாய ஹதீஸ்களை உசூல் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறத நாங்க சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்குது? அல்லாஹ் சொல்லிட்டானே நபி வந்து முரணா நடக்க மாட்டாரு, நபி வந்து விளக்கமா தான் இருப்பாரு. முரணா வந்ததாக செய்திகளை காட்டுகிறோம், விளக்குகிறோம், அறிவுபூர்வமாக சொல்கிறோம், குர்ஆன் வசனங்களை அறிவுபூர்வமாக விளக்கி சொல்கிறோம். அப்ப முரணண்டா, முரணண்டா நபி சொல்லல, நபியுடைய சொல் விளக்கமாதான் வரணும் என்பதை எதிர்த்தரப்பினர் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வஹீக்கு அல்லாஹ் சொல்ற அளவுகோல பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல லா யாதீல் பாத்திலு மின் பைன யதை வலா மின் ஹல்ஃபி, இந்த வேதத்துல முன்னும் பின்னும் எந்த தவறும் வராது. வேதம் என்றா வஹீங்க, வஹீல முன்னும் பின்னும் எந்த தவறும் வரக்கூடாது. அப்படி தவறு வந்துச்சுண்டா, குறை வந்துச்சுண்டா, ஆபாச அசிங்கம் வந்துச்சுன்னு சொன்னா அது நபி சொன்ன அல்லாஹ் சொன்ன செய்தியா? அல்லாஹ் சொன்ன செய்தி கிடையாது. அப்ப நபி சொன்னதும் வஹீதானே, நபி சொன்னதுல ஆபாசம் இருந்தா, அசிங்கம் இருந்தா, முன்னுக்கு பின் முன்னர் இருந்தா, குறைகள் இருந்தா, அது நபி சொன்ன செய்தியா? வஹீக்கு என்ன அளவுகோல்?
இது குர்ஆனுக்கு மட்டும்தான், நபிகளுடைய வகைக்கு நபியுடைய சொல்லுக்கு கிடையாதுண்டா? அப்ப நபியுடைய சொல்லு வகை இல்லைண்டா ஆகுமா? நபியுடைய சொல்லும் வகைதான், அதுல முன்னும் பின்னும் தவறு வராது, அதுல எந்த ஒரு ஆபாசமும் வராது, அதுல அசிங்கம் வராது, அதுல அருவறுக்கத்தக்க செய்திகள் வராது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ற வகையுடைய இந்த இலக்கணம் தெள்ள தெளிவாக ஹதீஸ்களை உசூலாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதான் உசூல். நபி சொன்னதா செய்தி வருதா? தப்பு இருக்காது, குறை இருக்காது, அசிகை இருக்காது. எதிர்த்தரப்பினர் எதையெல்லாம் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில பதிவாகி இருக்கிறதாக சொல்கிறார்களோ, தெளிவாக அசிங்கங்களும் ஆபாசங்களும் அறிவறுக்கத்தக்க செய்திகளும் இருக்குது. அவது நபி சொன்ன செய்தியா? நபி சொன்னதா ஆகுமா? அது வகையில உள்ளதா? அல்ல, அப்படிதான் வகையில வைப்பானா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, அவர் அதாவது எதிர்த்தரப்பினுடைய தொகுப்பு ஆரம்ப உரையிலேயே அவர்கள் வந்து ஒரு திருமறை குர்ஆன் வசனங்களை சிலதை தங்களுடைய வாதத்தினுடைய அடிப்படையாக சொல்லி காட்டினார்கள். அதுல வந்து 4வது அத்தியாயம் 82வது வசனத்தினுடைய அஃலா யத்தபர் உனல் குர்ஆன் இந்த வசனத்தை ஓதினார்கள். அல்லதீன எஸ்தமீனல் கவுல அதை ஓதினாங்க. இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். இந்த செய்திகளை எல்லாம் முதலாவது நீங்க யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால், குர்ஆனில் முரண்பாடு உண்டு அல்லது வஹியில் முரண்பாடு உண்டு என்று யாராவது வாதம் வைத்தால் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த குர்ஆன்ல முரண்பாடு இல்ல, ஹதீஸ்ல முரண்பாடு இல்ல, முரண்பாடு வராது, இதை நம்ப வேண்டும் என்று நீங்க யாரும் சொல்ல வேண்டும். குர்ஆனில் முரண்பாடு இருக்கிறது, ஹதீஸில் முரண்பாடு இருக்கிறது என்று எவன் வாதிடுகிறானோ அவனுக்கு சொல்ல வேண்டிய வாதத்தை எங்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க முரண்பாடு உண்டு என்றா சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய வகையில் முரண்பாடு இல்லை. 100%க்கு 100% அல்லாஹ் குர்ஆனில் ஒன்று சொல்லிவிட்டாங்க, அதுல முரண்பாடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நம்பகமான அறிவிப்பாளர்கள் ஊடாக ஒரு செய்தி சொன்னதாக வருகிறதோ அதுல 100% முரண்பாடு இல்லை. இந்த கொள்கையில் நாம் இருக்கிறோம். எமக்கு சொல்றாங்க, கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, யாரு குர்ஆனுக்கும் ஹதீஸையும் மோதவிட்டு முரண்பாடுகள் கற்பித்து ஒன்றை தூக்கி கடசுகிறார்களோ? நீங்க கண்ணாடி முன்னுக்கு பேசுங்க இந்த வசனத்துல அனைத்தையும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக பெரிய ஆதாரமாம் ஆதாரத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். 4வது அத்தியாயம் 82வது வசனம் அஃலாக தகப்பருவனர் குர்ஆன், அவர்கள் அந்த குர்ஆனை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டாமா? வலவு காணவின் இந்த வயது இல்லாஃபன் கசீதா, அல்லாஹ் அல்லாதவிடம் இருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இது உங்களுக்குரிய ஆதாரமா? எங்களுக்குரிய ஆதாரத்தை அவர்கள் தரப்பு ஆதாரம் போன்று இருட்டடிப்பு செய்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு இருட்டடிப்பா நாங்கள் தோற்கடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தின் முன்னுக்கு பின்னுக்கு பாருங்க. ஒரு வசனத்தை எடுக்கிறது தில்லு முள்ளி இப்படிதான் ஆரம்பிக்கும், நடுவில் ஒரு வசனத்தை எடுக்கிறது ஆரம்பம் என்னான்னு பாக்குறது இல்ல, இறுதியில என்னான்னு பாக்குறது இல்ல. தங்களுடைய கொள்கைக்கு வழிகட்ட சிந்தனைக்கு தோதுவான ஏற்ற அந்த வசனத்தை துண்டை மட்டும் வெட்டி எடுத்து பார்த்தீர்களோ ஆதாரம் காட்டிவிட்டோம். இதான் இதான் எங்களுடைய பம்மாத்து, இதான் எங்களுடைய ஏமாற்று. அந்த ஏமாற்றை இந்த வசனத்தில் செய்திருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு பாபா பையன் முன்னுக்கு வைத்து வாசி பாருங்க என்ன இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மன் யுதீர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவன் கட்டுப்படுகிறானோ அவன் அதா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான். இது முதலாவது எதை சொல்லுது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தியை சொன்னா அதன் நம்பளாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நம்பகமான அறிவிப்பாளர்கள் ஊடாக அது அறிவிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் அதை நம்புவது கடமை. அதன் இவன் நம்புகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஒன்று சொல்லி அது என்ற மனசு ஏற்கதில்லை, என்ற உணர்வு ஏற்கதில்லை, என்ற மன மந்தைக்கு படுகிறதில்லை,
என்று எவன் கரசுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை. இது அல்லாஹ் சொல்றான். இது உங்களுக்கு ஏத்த வசனமா? அவன் தவல்லா, இதற்கு மாற்றமாக எவன் புறக்கணித்து செல்கிறானோ அவர்களுக்கு காப்பாளராக நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை. நீ அடுத்தது அல்ல, இன்னொரு கூட்டத்தை பத்தி சொல்றான். யாரு மறுப்பார்கள், யாரு முரண்படுவார்கள், யாரு சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே ஏற்றத்தாழ்வை வித்தியாசத்தை உருவாக்குவார்கள். அல்ல அந்த வசனத்தில் அடுத்தது சொல்றான். யார் அந்த கூட்டம்? கட்டுப்படுகிறோம் என அவர்கள் கூறுகின்றனர். முகமது, உம்மிடம் இருந்து அவர்கள் வெளியேறியவுடன் அவர்களில் ஒரு பகுதியினர் தாம் கூறியதற்கு மாறாக இரவில் சதி செய்கின்றனர். அவர்கள் இரவில் செய்கின்ற சதியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே அவர்களை புறக்கணிப்பீராக, அல்லாஹ்வையே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். யார் இவங்க? அல்லாஹ்வுடைய வகியை, அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை எவன் புறக்கணிப்பான் என்றால் இப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கிற நேரம் உங்களாக்கள் தான் என்ற மாதிரி பேசிக் கொள்வார்கள். அந்த சபையை விட்டு சென்று விட்டால் அல்லாஹ் தூதருடைய செய்தியை மறுக்க ஆரம்பிப்பார்கள். வகிக்கு மத்தியிலே முரண்பாட்டை உருவாக்குவார்கள். இப்படி எவன் சதி செய்கிறானோ, ஈமான் இல்லாமல் நடந்து கொள்கிறானோ, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படாமல் இருக்கிறானோ, ஹதீஸை ஏற்க மறுக்கிறானோ, அதுல ஏதாவது காரணங்களை கற்பித்து வகையை நிராகரிக்கிறானோ, அந்த சதிகார கூட்டத்தை பார்த்து, அந்த ஈமான் அற்றவர்களை பார்த்து, ஹதீஸை நிராகரிக்கிற கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அஃபலா எத்ததப்பர் உணர் குர்ஆன். ஏன்பா நீங்க நல்ல உணர்வோட யோசிக்கவே மாட்டீங்களா? நல்ல சிந்தனையோட இதை பார்க்கவே மாட்டீங்களா? ஈமானிய உணர்வோட இந்த செய்திகளை அணுக மாட்டீங்களா? அல்லாஹ் தூதர் சொன்னா அது சத்தியம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுவது குர்ஆனுக்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது உங்களுக்கு தெரியாதா? வலவு காணமின் இந்தி கயிறில்லா, அதை சொல்லிட்டு அல்ல சொல்றான். அல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாட்டை கண்டிருப்பீர்களே. இது யாரு பார்த்து கேட்கிறான்? சதிகார கும்பலை பார்த்து கேட்கிறான். அப்ப இரண்டு மனோநிலையில் மக்கள் இருப்பார்கள். ஒன்று, இந்த வேதத்தை அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்ற ஈமானிய உணர்வோடு, நல்ல நம்பிக்கையோடு, நியாய உணர்வோடு குர்ஆனையும் ஏற்பார்கள், ஹதீதையும் ஏற்பார்கள். இரண்டையும் அப்படியே உள்ளத்திலே நம்புவார்கள். இவர்கள் ஒரு சாரார். அடுத்த இவங்க இந்த சாதார் குர்ஆனில் முரண்பாடே இல்லை, ஹதீஸில் முரண்பாடே இல்லை என்று முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். யாரு முரண்பாடு கற்பிப்பான்? எவன்கிட்ட ஈமான் இல்லையோ, எவன்கிட்ட நாத்திகம் குடிகொண்டிருக்கிறதோ, எவன்கிட்ட மண்டையில மசாலா இல்லாமல் இந்த நாத்திக சடவாத சிந்தனை ஊற்றப்பட்டிருக்கிறதோ, அந்த வழியேடன் தான் எப்படி சிந்திப்பான்? குர்ஆனுக்கும் ஹதீஸில் மோதலை உண்டாக்குவான், வகையை இன்னொரு வகையோடு மோத விடுவான். இப்படியான கூட்டத்துக்கு இந்த குர்ஆனில், இந்த ஹதீஸில் முரண்பாடு இருப்பது போன்றுதான் தெரியும். அவங்களை கண்டிக்கிற வசனத்தை எங்களுக்கு போட்டு காட்டுறாங்களாம். இது அவங்களுக்கு ஆதாரமா? உங்களுக்கு உச்சந்திலை உச்சந்தலையிலே அல்லாஹ் ஓங்கி அறைகிறான். உங்களுக்கு அறைஞ்ச அறைய நீங்க எங்களுக்கு திருப்பினீங்களா? சிந்தித்து பாருங்க. இது முதலாவது அவங்களோட பதில். இரண்டாவது, இரு தரப்பு சொல்றாங்க, பெருசா வாதம் வைக்கிறாரு. ஆரம்ப உரையில் அவர் சொல்றாரு, சகோதர அப்துல் ராசே, வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு மாந்திரமே இருக்காது. என்ன வார்த்தை வேணும்னா அப்படியே போட்டு பாருங்க கிளிப்ப. வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு வழியே, ஒரு மாந்திரமே இருக்காது சொன்னாரா இல்லையா? இப்ப நாங்க வாரோம். இப்படிதான் அசத்தியவாதிகளுடைய வாயில இருந்து அப்படியே அல்லாஹ் தஆலா சத்தியத்தை அந்த அவங்களுடைய தோலுரிக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துவான். இப்ப முரண்பாடு என்றால் என்ன? முரண்பாடு கற்பித்தல் என்றால் என்ன? நாம என்ன சொல்கிறோம்? குர்ஆனிலும்
ஹதீஸிலும் முரண்பாடு இல்லை. அது முரண்பாடு வரவே வரவே வராது. இது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. இப்ப முரண்பாடு உண்டு என்று யாரு சொல்றா? முரண்பாடு கற்பிக்க முடியும் என்று யாரு சொல்றா? அதையும் அல்ல சொல்லி காட்டுறார். ஈமானற்றவர்கள், சதிகாரர்கள், அயோக்கியர்கள், இவங்க தான் முரண்பாடு கற்பிப்பார்கள். இப்ப இவரு என்ன சொல்றாரு? யாராவது முரண்பாடு கற்பித்தால் அதற்கு முகாந்திரமே இல்லை என்றாரா இல்லையா? இப்ப வாங்க குர்ஆன்ல எப்படியாவது ஒரு ஆள் இந்த பாருங்க வசனம், இது இந்த வசனம், இந்த வசனத்துக்கு முரண்பாடு இருக்கிறது. ஒரு ஹதீஸை எடுத்து இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு முரண்பாடாக இருக்கிறது என்று ஒருவன் முரண்பாடை கற்பித்து விட்டால் இவங்களோட வாதம் தவிடு பொடியாகுமா இல்லையா? அவருடைய வார்த்தை என்ன? வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு வழியோ ஒரு முகாந்திரமே இருக்காது. இப்ப இவருடைய வாதம் எப்படி சுக்குநூறாகும் என்றால், குர்ஆன்ல இதா இருக்கிறப்பா முரண்பாடு, ஹதீஸ்ல இதோ இருக்கிறது முரண்பாடு என்று ஒருவன் ஒரு முரண்பாட்டை கற்பித்து விட்டால் குர்ஆன் பொய்யா போயிருமே, ஹதீஸ் பொய்யா போயிருமே. உங்க வாதப்படி இப்ப முரண்பாடு கற்பிக்கப்படுகிறா இல்லையா? இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், மாற்று மதத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எத்தனை முரண்பாடுகளை இந்த மார்க்கத்திலே கற்பித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு முரண்பாட்டை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எதை கற்பித்தார்கள்? அவங்க வாதப்படியே நான் வைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு பூமலாம் போகுது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன உம்மாத்துவும் இல்லல்லா இவ்வளவினரும், அவர்களை பெற்றவர்கள் தவிர மற்றவர் அவர்களின் தாய்களாக முடியாது. பெற்றெடுக்கிறவர் தான் உம்மா, தாய் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப பாருங்க, உம்மாத்துக்கும் உள்ளாத்தி அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு பாலூட்டியவர்களும் அன்னை தான், உம்மா தான். குர்ஆன்ல வருகுது, உம்மாத்துக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களும் உங்களுக்கு உம்மாதான். குர்ஆன்ல இப்ப அல்லாஹ் சொல்றான். இந்த மூன்று வசனத்தை எடுத்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்தீர்களா? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பெற்றவர்தான் தாய், இன்னொரு இடத்துல பாலூட்டியவள் தாய், இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் மனைவியின் தாய் என்று சொல்கிறார். பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அடுத்து என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இவ்வளவு நேரம் என்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் சொன்னால் அதுல முரண்பாடே வராது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் முரண்பாடே வராது. அதைத்தாண்டா நாங்களும் சொல்றோம், அல்லாஹ் சொன்னால் முரண்பாடு வராது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் முரண்பாடு வராது. அப்ப எதை நாங்க மறுக்கிறோம்? ஹதீஸை மறுத்தால் வழி, ஹதீஸ் ஹதீஸ் இல்லைன்னு தானே மறுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்க என்ன சொல்றாருன்னா, ஆதாரம் ஃபர்ஸ்ட் பேசினவர் கூட சொன்னாரு, ஆதாரபூர்வமான ஹதீஸை ஆரம்புரையில ஆதாரபூர்வமான ஹதீஸை குர்ஆனுக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்க எப்ப சொன்னோம் ஆதாரபூர்வமான ஹதீஸ குர்ஆனுக்கு ஒப்பிட்டு பார்க்க சொல்லி? ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா உசுர குடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆதாரபூர்வமான ஹதீஸ ஒப்பிட்டு பார்த்து மறுக்க வேண்டும்னு சொல்றாங்க. நாங்க எங்கேயுமே அப்படி சொல்லலன்றதை பதிவு பண்ணி கொள்றோம். பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ தான் மறுக்கணும். சரி, உங்க வாழப்படியே என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ஹதீஸ்ன்னு வந்தாலே அதை உரசி பார்க்க கூடாது, அப்படியே ஏத்துக்கணும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டுப்பட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏன் அறிவிப்பாளர் நோண்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தானே சொல்லிட்டாங்க, ஹதீஸ் சொல்லித்தானே வருது. ஏன் அறிவிப்பாளர் நோண்டி பார்த்து சரியான ஹதீஸ், இது லைஃபான ஹதீஸ், இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஏன் மறுக்கிறீங்க? அப்ப நீங்க ஹதீஸ் மறுக்கிறீங்களா? நீங்க அப்ப ஹதீஸ் மறுப்பாளர்களா? ஏன் இந்த மாதிரி தேவைக்கில்லாத வாதங்களை வைக்கணும்? நம்முடைய நிலைப்பாட்டை பச்சை புள்ளைக்கு புரியுற மாதிரி நல்லா மண்டையில் ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஹதீஸ் என்று உறுதியானால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உறுதியானால் உசுர கொடுத்து பின்பற்றுவோம். இப்ப பஞ்சாயத்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எந்த அடிப்படையில் முடிவு செய்வது, இதுதான் டாபிக். டாபிக் மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எந்த அடிப்படையில் முடிவு செய்வது? நீங்க சொல்றீங்க குர்ஆன் ஹதீஸ அதாவது அறிவிப்பாளரை வைத்து மட்டும்தான் முடிவு செய்யணும். நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்றோம் அறிவிப்பாளரை வைத்து முடிவு செய்யலாம். அதே போன்று அதனுடைய கருத்தை குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்.
இது ரெண்டும் கரெக்டா இருந்தா தான் ஹதீஸ் என்று நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹதீசம் இருக்க கூடாதுன்னு பயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாங்க கேட்டோம். அத ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒருத்தஞ்சோட ஒரு வீடு பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு லொக் போட்டு வச்சா போதும், டோர் லொக் மட்டும் போட்டா போதும் சொல்றான். நாங்க சொல்றோம் அப்படி எல்லாம் கிடையாது, அந்த டோர் லோக்க மட்டும் போட்டா போதாது, அதுக்கு பெட் லோக்கையும் சேர்த்து போடணும், ஏன்னா வீட்டுல நிறைய திருட்டு போயிருக்குது, ரெண்டு போட்டா திருட்டு போகாது அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். டோர் லோக் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குரிய ஆதாரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பெட் லோக்கும் போடணும்னு சொல்லி நாங்க நிரூபிச்சிட்டோம். அதுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம பேசிக்கொண்டிருக்க கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. இதுவரைக்கும் ஏற்கனவே ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு ரெண்டு மூணு கேள்வி கேட்டோமா இல்லையா? கிறுக்குத்தனமா தானே இருக்குது. உங்க வாழப்படி எல்லாருமே ஏத்துக்கணும்னு சொன்னா உங்க விதியை எல்லாரும் ஏத்துக்காம தானே இருக்கிறாங்க என்று சொல்லி கேட்டோம். அதை பத்தி பதில் சொல்றாங்க. இல்ல சம்பந்தம் இல்லாம குர்ஆன் ஹதீஸ பின்பற்றணும்னு தான் இன்னும் டாபிக் வந்து ஓடிக்கொண்டிருக்குன்றத பதிவு செய்ய விரும்புறேன். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக குர்ஆன வந்து இப்ப முரண்பாடு கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது குர்ஆன்ல முரண் இல்லையா, குர்ஆன்மா யாரும் சொல்லுவாங்களே என்று இவங்கதான் இப்ப குர்ஆன்ல முரண்பாடு கற்பிப்பாங்க. பாருங்க எப்படி வழிகேடு விளங்குதா, குர்ஆனுக்குள்ளே முரண்பாடு கற்பிச்சுட்டாங்க. ஹதீஸ்ல நாங்கள் முரண்பாடு கற்பிச்சோமா, ஹதீஸ்ன்னு முதல்ல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒன்றே குர்ஆனுக்கு வந்து இது மோதுது அப்படின்னு நாங்கள் சொன்னோமா? நபி சொன்னதா இன்னும் முடிவு செய்யப்படலை, பெண்டிங்ல இருக்குது. அறிவிப்பாளர் ரூட்டை பார்த்தோம், சரியா இருக்குது. குர்ஆன் கருத்தோடு உரசி பார்க்கிறோம், சரியா? சரியா இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு பிறகு நபி சொன்னதா உறுதிப்படுத்தப்பட்டிருச்சு, ஆனாலும் இது அப்படி சொன்னோமா? முரண்பாடு என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துவோம். நாங்கள் ஒப்பந்தத்தில் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது நேற்று நாங்கள் பட்டியல் போட்டோமே, சாலிம்ட செய்தி கேட்டோம், முரண்படுது விளக்கம் சொல்லுங்க சொன்னீங்களா? உம்மு ஹராமுடைய செய்தியை கேட்டோம், முரண்படுது குர்ஆனுடைய இந்த அடிப்படைக்கு மோதுது, பதில் சொன்னீங்களா? அஜ்வாவை கேட்டோம், பதில் சொன்னீங்களா? அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணத்தில் அறிஞ்சா செய்தி வருது, கட்டுக்கதை வருது கேட்டோம், பதில் சொன்னீங்களா? எதுக்கும் பதில் இல்ல. ஆனா இவங்க என்னையா முரண்பாடு நாங்க கற்பிக்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்க. பதில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? முரண்பாடுதான் என்ன அர்த்தம்? முரண்பாடு உங்களுக்கு விளக்க முடியலையா? முரண்பாடுன்றது உங்க மனசு ஒத்துக்கொள்ளுது, ஆனா வெளியில சொல்லிடாது. ஏன்னா இது போல ஆக்கள் நல்லா நடிப்பாங்க, நடிக்கிறதுக்கு வல்லவங்க. நேற்று பாத்தீங்களா சென்டிமெண்ட், மக்களோ இவங்களுக்கு வெற்றி கொடுக்கணுமா, வெற்றியாளர்கள் நீங்க விவாதத்துல வந்து பேசுற பேச்சா? இந்த மாதிரி நாங்க பாக்குறோம், அசத்திய கும்பல்கள் எல்லாமே நல்லா நடிப்பாங்க. முனாஃபிக் தனத்துடைய உச்சகட்ட அடையாளங்கள் இதான் நிலைமை அசத்தியவாதிகளுடைய. அடுத்ததா முரண்பாடுக்கு நாங்க முகாந்திரம் இருக்காது, இருக்காதுதான் அல்லாத வகையில எந்த ஒரு முரண்பாடு இருக்காது. முரண்பாடாக இருந்தால் என்ன செய்வது கேட்டோமா இல்லையா? பதில் சொன்னீங்களா? இதா அசத்தியவாதிகள் முன்ன பார்க்கணும் பின்ன பார்க்கணும் என்றுவாங்க, நாங்க சொன்னதுல பின்ன விட்டுட்டாங்க, இதான் இவங்களுடைய வழிகேடு. முன்ன பின்ன பார்க்கணுமா இல்லையா? எப்படி மதுவப்காரன் சொல்லுவானோ, எப்படி அசத்தியவாதி சொல்லுவானோ, சலப்பு கும்பல்கள் சொல்லுமோ அதே வாதம். முன்ன பாருங்க பின்ன பாருங்க வாதத்துக்கு பதில் இல்ல. நாங்க என்ன சொன்னோம்? முரண்பட்டு வந்தால் என்ன செய்யறது? அல்லாட வகி முரண்பாடு இருக்க கூடாது. முரண்பட்டு வந்தா என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் சொன்னது கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல எந்த முரண்பாடும் இல்லாதது போல் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நபி முரண்பட்டதாக நீங்கள் சொல்லக்கூடாது. நபி முரண்பட்டால் அது வஹி இல்ல, நபி சொன்ன செய்தி இல்ல, நபி சொன்னதாக அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் வாதம். தலைப்புக்கு ஏதாவது ஆதாரத்தை வச்சாங்களா? வைக்கல. அல்லாஹ்வின் பார்வையில் ஏற்புடையதான் தான் இவங்க பேச வந்திருக்கிறாங்க. உசூல் உள்ளதென்றத ஒப்புக்கொண்டாங்க. இப்ப உசூல் உள்ளதென்றத ஒப்புக்கொண்டு உசூல் இருக்குதுதான் எல்லாரும் ஏத்துக்கொண்டாங்களா? எல்லாரும் இது சரியன்னாங்களா? நீங்க உன்னெண்ண ஏத்துக்கொண்டீங்களா இல்லையா? அல்லாத பார்வையில சரியா பிள்ளைன்றதுக்குதான் வசனத்தை வச்சோம். அதுக்கு பதில் சொல்லாம நம் தரப்பு வசனத்தை இவங்க வைக்கிறாங்க. ஆஹா, எப்படி உங்களோட அறிவு, எப்படி உங்களோட ஆய்வு, எந்த அளவுக்கு விளக்கம்? இதுதான் இந்த தௌபா செய்து மீண்டுட்டோம் மீண்டுட்டோம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சரி, ஒத்தனாவது ஒரு விளக்கத்தை சொல்லுவானா? ஒரு ஒண்ணும் இல்லை, ஒண்ணு கிடையாது. உளறல்கள் ஒட்டு மொத்தமாக உளறல்களை இங்கே கொட்டி கொண்டு இருக்கிறதா கண்கூடால செய்தி ஏற்றுக்கொண்டால் அவக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விவாதத்துல வாதங்கள் வைக்கிற நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும், என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும், கேட்டுட்டாலும் உள் வாங்கணும்.
உள்வாங்கிட்டு அதுக்கே தான் வைக்கணும். குழந்தையாண்டி மல்லப்போல் எதனாலும் செய்யலாது, கொஞ்சம் கேட்கணும், திரும்ப திரும்ப சொல்லலுமா, சொல்லக்கூடாது, நேரத்தை வீண் அடிக்க கூடாது, திருப்பருப்பு சொல்லி காட்டிருப்பேன். முதலாவது விஷயம் இவங்க விளங்கணும், முரண்பாடு கற்பித்தல். முரண்பாடு கற்பித்தல் சம்பந்தமாக சகோதரர் சொன்ன வாதம் என்று கேட்டா, எங்கள் நிலைப்பாடு முரண்பாடு இல்லை என்பதுதான். எதை வேணும் இந்த வகையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அழகாக பொருத்தி விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் காட்டி தந்த அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலாக அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்கிறதன் மூலம், சுன்னாவை சரியாக அணுகிறதன் மூலம், எந்த ஒரு விஷயத்தையும் முரண்பாடு இல்லாமல் நாம் புரிந்து கொள்ளலாம். இதான் நிலைப்பாடு ஏதான் சொன்னாரு. முரண்பாடு கற்பிக்கவே முடியாது, முகாந்திரமே கிடையாது. ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சு வாதம் வைங்க. வகையில முரண்பாடு இல்லை என்றதுதான் யதார்த்தம். அல்லாத வகையில முரண்பாடு இல்லை, ஆனால் முரண்பாடு உண்மையிலே இல்லை என்றதும், ஒருவரால் முரண்பாடு கற்பிக்க முடியுமா முடியாதா என்றதும் வெவ்வேறான ரெண்டு விஷயம். அதாவது பிரிச்சு காட்டினார் அழகா, இந்த ரெண்டு வெவ்வேறான விஷயத்தை அந்த அந்த வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான்றத சொல்லி காட்டினார். எப்படி உண்மையில இந்த வகையில முரண்பாடு இல்ல, குர்ஆன்ல முரண்பாடு இல்ல, ஹதீஸ்ல முரண்பாடு இல்ல, இந்த உண்மை முரண்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த உண்மை யாருக்கு விளங்கும், நேர்வழி பெற்றவனுக்கு தான் விளங்கும், நியாய உணர்வோட சிந்திக்கிறவனுக்கு தான் இந்த உண்மை விளங்கும். யார் அநியாய உணர்வோட சதிகார நோக்கத்தோட வழிகட்ட சிந்தனையோட மனோ இச்சையோட இதை அணுகிறானோ, எவனுக்கு எந்த பகுதியை மறுக்க தேவை இருக்குதோ அந்த நோக்கத்தில் அவன் அதை அணுகும் போது முரண் இல்லாததும் முரணாக தெரியும். அப்ப அவன் முரண்பாடு கட்டிப்பான், அவனால் முரண்பாடு கட்டிக்க முடியும். இதை பிரிச்சு அல்ல சொன்னான் சொல்லி காட்டினார். அப்ப இந்த அடிப்படையில் புரியணும், வாதம் வைக்கிற என்ன வாதம் வச்சமோ வெச்ச வாதத்துக்கு பதில் வைக்கணும், வெக்காத வாதத்துக்கு பதில் வைக்க கூடாது, அது வெச்ச வாதத்தை பாதியை விட்டுட்டு மீதிக்கு பதில் சொல்லக்கூடாது. அப்ப என்னது அடிப்படை புரிங்க, முதல் விஷயம் வகையில் முரண்பாடு இல்லை என்பதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இந்த யதார்த்தம் அனைவருக்கும் புரியாது, புரிஞ்சாத்தான் எல்லாருக்கும் இதாக தோன்றுமே, புரிஞ்சாத்தான் அத்தனை பேர் முஸ்லீமா இருப்பானே. ஏன் நிறைய பேருக்கு இதாக இல்லை, இந்த உண்மை சில பேருக்கு புரியாது. இந்த உண்மையாளர்கள் தலகீரா புரிவாங்க, தலகீரா புரிந்த விளைவு என்ன, முரண்பாடு இல்லாம இருந்து இருக்கக்கூடிய இந்த உண்மையான வகையில கூட அவன் முரண்பாடு கட்டிப்பான். அப்ப இன்னொருத்தனுக்கு வழிகட்ட ஒருத்தனுக்கு அநியாய உணர்வோட பார்க்கக்கூடிய ஒருத்தனுக்கு முரண்பாடு கட்டிக்க முடியும் என்ற வாசல் இருக்கும் போது, இப்படி ஒரு ஓட்டை இருக்கிறோன்னு அல்ல அளவுகோலா ஆக்குவானா, இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும, கேள்விக்கு பதில் சொல்றத விட்டுட்டு வே சம்பந்தம் இல்லாமல் உங்களோட வாதம் உண்மை என்று ஆகிறாது. அப்ப அந்த அடிப்படையில் உதாரணம் காட்டினாரு, என்ன காட்டினாரு, இப்ப உங்களோட வாதம் என்ன முதலாளி ஒளி காட்டினார் வந்தது. ஒரு வசனத்தில் அல்லா சொல்றான், உங்களை யாரெல்லாம் பெற்றெடுத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தாய். அதே வசனத்துல தொடர்ந்து சொல்றான், இதை தவிர நீங்க வேற யாராவது தாயை அழைச்சாலோ, பெறாதொத்தர தாயா அழைச்சிங்கன்னு சொன்னால் அவன் பொய் என்னன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ப இந்த வசன அர்த்தம் என்ன, பெறாத ஒருத்தர தாயன்னு யார் அழைச்சாலும் அவன் பொய் அவன் பொய் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாவே சொல்றான், உங்களை பெறாதவனும் தாயன்றான், உங்களை பால் ஊட்டியவர்களும் உங்களுக்கு அன்னையர். இன்னொரு வசனத்துல சொல்றான், நபியின் மனைவியரும் உங்களுக்கு அன்னையர். இப்ப உங்களோட வாதம் என்ன, உங்களோட உசூல் என்ன, முன்னுக்கு பின் முரண்பாடு இருந்தால் அது வகி இல்லை, வகையை அளக்கும் அளவுகோல் வகிக்குள் முன்னுக்கு பின் முரண்பாடு இருக்கக்கூடாது. இப்ப குர்ஆன் என்றது வகி, இப்ப இந்த வகிக்குள்ள வசனங்கள் தனக்குத்தானே முரண்படக்கூடாது. இத்தாவது தனக்குத்தானே ஏதாவது முரண்பட்டால் அது வகையாக இருக்க முடியாது என்றதுதான் உங்களோட உசூல். இந்த உசூல் பிரகாரம் எதிரணி கற்பிச்சு காட்டுறானே இன்னைக்கு நாத்தியன் காபிர் கிறிஸ்தவன், இந்த வசனம் இந்த வசனத்துக்கு மூலம், இங்க தாய் பெற்றால் மட்டும்தான் தாய் என்று சொல்லப்படுது, இங்க பெறாதவன் தாய் என்று சொல்லப்படுது, இது முன் இது பின் முன்னுக்கு பின் முரண். இப்ப இந்த முரண்பாடு நீங்க காட்டுவேன், இந்த முரண்பாட்டை இந்த கிதாபுல்லா வச்சு நீங்க காட்டணும். ஏன் அது அதுக்குள்ள முரண்படுது, அவங்க பார்வையில் நாத்திகர்கிட்ட பார்வையில்
அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட உசூலத்தான், உங்களோட உசூலத்தானே அவன் கடைபிடிச்சிருக்கான். வேற என்ன அவன் என்ன சொல்றான், முன்னுக்கு பின் முரண்பாடு இருந்தால் அது உண்மையாக இருக்க முடியாது. லாஜிக் எதா அப்ப சொன்னேன், இந்த லாஜிக்கை தான் நாஸ்தியம் கடைபிடிக்கிறான், இந்த லாஜிக்கை தான் கிறிஸ்தவம் கடைபிடிக்கிறான். வகைய பொய்ப்பிக்கிறதுக்கு காபிர்கள் எப்பயுமே கடைபிடிச்சது லாஜிக்கை தான். அவன் அளவுக்கு லாஜிக் என்ன சொன்னான், முன்னுக்கு பின் முரண்பாடு இருந்தால் அது இறைவேதமாக இருக்க முடியாது. இந்த பாருங்கள், இது முன் இது பின் முரண், எனவே இது இறைவேதம் இல்லை. இப்ப நீங்க உங்க கடம் என்ன, ஒன்னே இது முரண் இல்லாம இப்ப விலகி காட்டணும். குர்ஆனை கொண்டு மட்டும் ஹதீஸ துணை கலைய கூடாது, ஏன்னா முரண்பாடு கற்பிச்ச கிதாபுக்குள்ள. அப்படி இல்ல அல்லாத வசனப்படி அல்லாத வசனம் வந்து பொய்யன்னு சொல்லி அவன் சொல்றது நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். இதுக்கு என்ன பதில் என்றது சொல்லுங்க. இதான் வாத் இது முதலாவது வச்சிருக்கிறது அடிப்படையில் என்ன பாதுகாப்பு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு வாதத்தை என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல பெற்றெடுத்தவர்களை தான் தாயின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்குது. இங்க உம்முஹாத்துல் மூமின்களை வந்து தாயின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால இது முரண்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லி எந்த லெவல்ல போயிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. குர்ஆன்லயே முரண்பாடு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய நிலைமை தள்ளப்பட்டுருச்சு. நாங்க சொன்னோமா இதை முரண்பாடுன்னு, நாங்க இது முரண்பாடா இருக்குது மறுக்கணும்னு சொல்லி நாங்க சொன்னோமா? உங்க மண்டக்கால முரண்பாடா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நான் ஏற்கனவே நேத்து கூட சொன்னேன், நீங்க மெயில் அட்ரஸுக்கு ஒரு மெயில் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் முரண்பாடு இருந்தது, குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்படுற மாதிரி உங்களுக்கு எதுவெல்லாம் தெரியுதோ மொத்தமா சேர்த்து அனுப்பிடுங்க சார். நாங்க என்ன செய்யறோம், ஆன்சர் பண்ணி விடுறோம். இது முரண்பாடு இல்ல, இதை இப்படித்தான் விளங்கணும் என்று சொல்லி நாங்க ஆன்சர் பண்றோம். ஆனா நாங்க என்ன கேட்டோம் முரண்பாடுன்னு சொல்லி, ஆயிஷா நாய் அவர்களை விபச்சாரி மாதிரி சித்தரிக்கிறீங்களே, இது முரண்பாடுன்னு சொல்றோம். உம்முஹாத்துல் மூமீன்களை தாயின்னு சொல்ற நபிகளாருடைய மனைவி மாறை தாயின்னு எல்லாம் சொல்றாளா இல்லையா? நபிமாருடைய மனைவி மாறு தாய்மார்கள் போலன்னு எல்லாம் சொல்றானே, அந்த செய்திக்கு அது மூலமா இருக்குது. ஆயிஷா நாய் அவங்களுடைய அவங்க வந்து சகோதரி மாறல, அவங்க யாரெல்லாம் சந்திக்கணும்னு விரும்புறாங்களோ எல்லாரும் சகோதரிட்டு போய் பால் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றது முரண்பாடா இருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, கேட்டா இதுக்கு இது முரணா இருக்குது. என்ன முரண்பாடு, முரண்பாடுன்னா நீங்க சொல்லுங்க. உண்மையில இந்த குர்ஆன் வசனம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்பாடாக தான் இருக்குது, எங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியல, நாங்க இந்த வசனத்தை மறுக்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க விளக்கம் சொல்றோம். நீங்களே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த உங்களுக்கே உங்க மண்டக்கே படுதுதானே, இது முரண்பாடு இல்லைன்னு சொல்லி. இந்த செய்தி இந்த பெற்றெடுத்த தாய் மேட்டரும் உம்மஹாத்துல் மூமின்கள் மேட்டரும் முரண்பாடுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஆமா உண்மையிலே முரண்பாடுதான், எங்களுக்கு விளக்கம் தெரியல அப்படி சொல்லி கேளுங்க, நாங்க ஆன்சர் பண்றோம். நீங்க ஏற்றுக்கொண்டதே எங்கிட்ட போய் கேள்வியா கேக்குறீங்க, நாங்க ஏதோ மறுக்கிறோமோ அதை கேள்வியா கேளுங்க. எங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பேசிக்கிட்டு பேசுறாருன்னு சொல்லி விளக்கம் இல்ல. ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருந்தீங்க, எப்ப முரண்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்வோம் போனீங்களோ அப்பவே ஜின் நடமாடுது, ஜின் குடி புகுது, சிறுக்குள்ள நுழைஞ்சாச்சு. எப்படி வழிகேடுன்னு விளங்குதா? உட ஜின்னு வந்து மனிதர்களோட உடலுறவும் கொள்ளும், உடலுறவும் மட்டும் இல்ல சீல் வச்சு போகும். அது வந்து நீல கலர்ல விளங்கும், கண்ணுல விளங்கும், ஃப்ரீக்வன்சி மாறும். இந்த உலரெல்லாம் எப்ப வருது? நம்மளோட குர்ஆனுக்கு முரண்பட்ட செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு இருக்கும் போது தெல்ல தெளிவா இருந்துச்சு. எப்ப வழிகேட்டுக்கு போனாங்களோ அப்ப உச்சகட்ட வழிகேடு. கொஞ்ச நாள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், சிறுக்கிறதா இருக்கிறாங்க, உச்சகட்ட சிறுக்கான கபிர வணங்கினாலும் வணங்குவாங்க, அந்த அளவுக்கு கேட்டு கட்டு போறாங்க. என்ன வாதம் வைக்கிறீங்க? குர்ஆன் மட்டும் போதும் என்னமா? நாங்க வசனத்துக்கு குர்ஆனில் இருந்து மட்டும் விளக்கம் சொல்லுங்க, எனக்கு குர்ஆன் மட்டும் போதும் என்னமா? உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க தான் முரண்படாம புரிஞ்சு கொள்ளாம குர்ஆன் விஷயத்துல நீங்களும் தான் இருக்கிறீங்க. அதே விஷயத்துல நாங்க என்ன கேட்கிறோம், நபிகள் நாயகத்துடைய பெயரால் அறிவிக்கப்படுது, கருத்து முரணாக இருக்கிறது. சாலிமுடைய விஷயத்துல கேட்டோமே முரண் என்று கேட்டோமே, வாய திறந்தீங்களா? உம்முவராமுடைய விஷயத்துல கேட்டோமே வாய திறந்தீங்களா? ஒண்ணுக்கு பதில் இல்ல. ஆனா முரண்படவே படாது, படாது படாது படாதுன்னா அது முரண்படாதா? முரண்பாட்டு இப்படி வருது, இந்த மாதிரி முரண்பாடு இருக்குது, என்ன பதில்? பதில் சொன்னீங்களா? சொல்லல. சொல்லாம முரண்பாடு முரண்பாடுன்னு சொன்னா அதை நாங்க இவங்க எப்படி பிளேட்டை மாத்துறாங்கன்னு பாருங்க. அதாவது நாங்க வந்து குர்ஆனில் முரண்பாடு உள்ளதாக நாங்க ஏதோ சித்தரிப்பதாக இப்ப படத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்துல் ராசிக் அவர்கள் தெளிவாக தன்னுடைய ஆரம்ப உரையில சொன்னாரு, முரண்பாடு கற்பி வகையில் முரண்பாடு கற்பிக்க கூடிய ஒரு வழியே முகாந்திரமே இல்லை சொன்னாரா இல்லையா? அப்ப இவங்க வாதம் என்ன, குர்ஆனில் யாராவது ஒருவன்
முரண்பாடு உண்டு என்று கற்பித்து விட்டால் அது வந்து வகி இல்லை அப்படி கற்பிக்கிறது. அப்ப அதுதான் அவங்க வாதம், முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு உண்டான முகாந்திரமே இல்லை என்று சொன்னாரே. இந்த வாதத்திற்கு நாங்க என்ன சொல்றோம், இப்ப பதில் சொல்றோம். உங்களோட வாதத்தில் நீங்கள் நியாயவான்களாக இருந்தால் இப்ப இஸ்லாத்தின் எதிரிகள் ஒரு முரண்பாட்டை கற்பிக்கிறான். என்ன முரண்பாடு? குர்ஆன்ல ஒரு இடத்துல பெற்றவர்கள் தான் அன்னை என்று வந்திருக்கிறது, இன்னொரு இடத்தில் இல்ல பாலூற்ற தாய்மாரும் அன்னை வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூல்லாவுடைய மனைவியரும் அன்னை என்று வந்திருக்கிறது. இந்த மூன்று வசனங்களையும் வைத்து குர்ஆனுக்குள் முரண்பாடு கற்பிக்கப்படுகிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. நீங்கள் சொன்ன வார்த்தையில் இருந்து உங்களுக்கு எதிரான வாதத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். முரண்பாடு கற்பிப்பதற்கு முகாந்திரமே இல்லை என்பது உங்கள் வாதம். முரண்பாடு கற்பிப்பதற்கு முகாந்திரம் உண்டு என்று எதி கிறிஸ்தவன் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய கொள்கை குர்ஆன்ல முரண்பாடே இல்லை என்பது. இப்ப உங்கள் நிலைப்பாட்டின்படி இப்ப குர்ஆன் பொய்யா போயிருமே, முரண்பாடு கற்பிக்க கூடிய முகாந்திரம் வந்து விட்டதே, அப்ப அதனால குர்ஆன் பொய் என்று சொல்லிவிடுவீர்களா, ஹதீஸ் பொய் என்று சொல்லிவிடுவீர்களா? இதைத்தான் கேட்டோம். திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். அப்ப இது எப்படி புரியணும் என்றால், வலவ் ஷா ரப்புக லஜஅலன்னாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த மக்களை ஒரே உம்மத்தாக ஆக்கியிருப்பான். வலா யஸாலுன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்பிக், ரப்புக் உங்களுடைய இரட்சகன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர ஏனையவர்கள் முரண்பட்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இப்ப யாரு முரண்பட்டு இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். அல்லாஹ் அருளை பெற்றவர்கள் யார்? யார் நல்ல உணர்வுகளோடு ஈமானிய நெஞ்சத்தோடு அல்லாஹ்வும் தூதரும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதற்கு உடனடியாக சமீனா வாத்தவினா என்று கட்டுப்படுகிறார்களோ, அது மனதுக்கு எந்த உறுத்தலை ஏற்படுத்தினாலும் சரி நிரூபிப்போம். நேற்றைய தினம் நிரூபித்திருக்கிறோம். அந்த அனைத்துமே அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து வந்தவைதான். அதை முரண்பாடு இல்லாமல் புரிய முடியும், அதை நாம் நிரூபிச்சோம். அந்த அடிப்படையில் அந்த அந்த விமர்சனங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நம்பகமானவர்கள் அறிவித்து உறுதிப்படுத்திய ஒரு செய்தி வந்தால், அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதை கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர ஏனைய உணர்வுள்ளவர்கள், இதுல தில்லுமுள்ளு பண்ணக்கூடியவர்கள், கோணல் மாணலாக உள்ளத்திலே எவனுடைய உள்ளத்திலே கோளால் இருக்கிறதோ அவர்கள் இந்த வகையை முரண்பாடாக சித்தரிப்பார்கள். கிறிஸ்தவன் சித்தரிப்பது போன்று, யூதன் சித்தரிப்பது போன்று, இந்த எதிரணி சித்தரிப்பது போன்று இவர்கள் வழிகேடர்கள், உள்ளத்திலே நோயுள்ளவர்கள், ஈமானிலே அடிமட்ட நிலையிலே ஈமானே அற்ற அந்த குஃபுருக்கு செல்லக்கூடிய வலியத்திலே வீழ்ந்தவர்கள். அப்ப இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறோம், ஒண்ணுமே விளங்காத மாதிரி, கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேட்காதவர்களாய், என்னதான் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே மூடிட்டேன், அவன் மண்டையில ஒன்னும் ஏறாது என்று அந்த கூட்டம் தான் நிக்குது. என்ன சொன்னாலும் புரியாது, புரிந்தாலும் புரியாது ஒன்னு நடிப்பார்கள். இதைத்தான் நம்முடைய வாதமாக வைத்திருக்கிறோம். இதுக்கு பதிலை சொல்லட்டும், பாம்பு வெளியே வந்த மாதிரி இல்ல. அடுத்து என்ன சொல்ல வரான்னு கேட்டா, இன்னொரு ஆதிசா அவர் என்ன சொல்றாருன்னா, குர்ஆனில் முரண்பாடு என்று நாங்க சொன்னோமா, குர்ஆனில் முரண்பாடு நாங்க சொன்னோமான்னு சொல்லி இந்த தாயுடைய மேட்டரை சொன்னார். அப்ப நாங்களா சொன்னோம், நீங்க தான் சொன்னீங்க இது முரண்பாடா இருக்குது, இதுக்கு என்ன விளக்கம், இது எப்படி முரண்பாடு இல்லாம விளங்குறது, நீங்க தானே கேட்டீங்க. அப்ப நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, முரண்பாடுன்னு ஆரம்பிச்சது நீங்க தான். குர்ஆன்ல முரண்பாடு இருக்கிறது உங்களுடைய கொள்கையா, அது உங்களுடைய நிலைப்பாடா, எல்லாம் உன்னை விட்டா இந்த ஷிருக்குக்கு போனா இப்படித்தான், அல்லாஹ் புரியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் புரியாது, கேடு கேட்டு தான் போவாங்க.
எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த குர்ஆன்ல முரண்பாடு கற்பித்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, குர்ஆன்ல முரண்பாடு கற்பித்து நிரூபிச்சு கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிருக்காங்க பாருங்க. குர்ஆனுடைய வசனங்களை முரண்பாடு என்று சொல்லி கிறிஸ்தவர் நிரூபிச்சுட்டாரா? எவன்டா நிரூபிச்சா? கிறிஸ்தவரை வச்சு நாங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோமே, பிரிச்சு மேறோமே, விவாதத்தில் வச்சு என்ன பைபிள குப்பை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு போயிட்டாங்க? நம்மளை மறுக்கணும், நம்முடைய வாதத்தை முறையடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி அல்லாவும் கிடையாது, ரசூலும் கிடையாது, அல்லாவை கேவலப்படுத்துறதா? படுத்திட்டு போ. கிறிஸ்தவனை மேல கொண்டு போய் வைக்கணுமா? வச்சுட்டு போ. இந்த அளவுக்கு நிலைமை. ஒரு ஆலிம்சா, நெருடல் ஆலிம்சா சொல்றாரு, கிறிஸ்தவர் உறுதிப்படுத்திட்டாங்க முரண்பாட்டை. அப்ப நாங்க என்ன கேட்டோம்? தாயுடைய மேட்டரை சொல்றாங்களே, பெற்றெடுத்தவரை தான் தாயின்னு சொல்றீங்க. அடுத்து என்ன, உம்மஹாத்துல் மூமின்களை வந்து தாயின்னு சொல்லப்படுதுல, இதுல என்ன முரண்பாடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுல வந்து முரண்பாடு கற்பிக்கப்பட்டிருக்குது, குர்ஆன் பொய்யா? இதுல என்ன பொய் இருக்குது? உண்மையிலே முரண்பாடா அல்லது நீங்க முரண்பாடு மாதிரி இந்த வாரத்துக்கு வைக்கிறீங்களா? நாங்க சொல்றது உண்மையிலே முரண்பாடு, நீங்க பொய்யா சொல்றீங்க. உங்க மனசாட்சியை சொல்லுது அது முரண்பாடு இல்லைன்னு சொல்லி, நாங்க சொல்றது முரண்பாடு. ஆயிஷா நாயி பால் கொடுத்துட்டு அலைஞ்சாங்கன்னு சொல்லி வரக்கூடிய செய்தி நேரடியா முரண்பாடுன்னு சொல்றோம். அதுக்கு விளக்கம் கேட்டா விளக்கம் சொல்லுவோம் இல்ல? நேற்றைய தலைப்புல இன்னைக்கு குர்ஆனுக்குள்ளே முரண்பாடுன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளணும். அடுத்து ஒரு ஆலிம்சா ஒன்ன பேசுறாரு, ஆரம்பத்துல வச்ச ஆலிம்சாக்கு நேரடிய ஆலிம்சா பதில் சொல்றாரு. என்ன சொன்னாரு? அவங்களுக்குள்ள முரண்பாடு எப்படின்னு கேட்டா, ஒரு ஒத்த கருத்தில் இருப்பதாக இருந்தால், தக்லீதாக இருந்தால் மட்டும்தான் ஒற்ற கருத்தில் இருக்க முடியும். ஒருத்தர் சொல்லிட்டாரா, இவர் சொல்றா, இல்ல இல்ல இதுக்கு நான் பதில் சொல்றேன், இவரு அப்படி எல்லாம் கிடையாது. முரண்பாடு யாருக்கு தெரியுமா வராம இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு தான் முரண்பாடு வராது. இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு முரண்பாடு வர்றது தக்லீதுக்கு தான். இவர் சொல்றாரு இல்ல இல்ல முரண்பாடு வர்றது வராம இருக்கிறதுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இவங்களுக்கு எல்லாம் இருக்குது, அதனாலதான் முரண்பாடு வராம இருக்குது. அவர் வசன தோகுறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்க இவர் பதில் சொல்றாரு. பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, லாஸ்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம போக போகுது, இதுதான் நிலைமையா இருக்குது. அடுத்தது நம்மையை நோக்கி அதை திருப்ப கூடாது. அதே மாதிரி நாங்க என்ன சொன்னோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நிரூபிக்கப்பட்டால் அது முரண்படும் சொன்னோமா? நீங்க என்ன சொல்றீங்க, நிரூபிக்கப்படுறது அறிவிப்பாளருடைய மெட்டர் மட்டும்தான்? நாங்க அதை சொல்லல, அறிவிப்பாளருடைய மெட்டரையும் பாரு, கருத்தையும் பாரு. அதி சுச்சம் குர்ஆன் மிச்சமா இல்லையா? நபி குர்ஆனுக்கு முரணா பேச மாட்டார். குர்ஆனுக்கு முரணா பேசினா நபி பேசியது கிடையாது. ஏதாவது சொன்னாங்களா? சொல்லல. வெயில அறிவறுக்கத்தக்க செய்திகள் வராது, தவறு வராது, குறை வராது, சொல்லமா இல்லையா? காட்டுங்க. நீங்க சொல்றீங்களே, முரண்பாடு இல்லாமல் நேர்வழி பெற்றவர்கள் அழகாக விளங்குவார்கள், விளக்கி காட்டுங்க. அதுக்குதான் கேட்டோம். நேற்று செய்தி இல்லை கொண்டு வரல, நாங்க கேட்கிறோம். முரண்பாடு எல்லாம் விளக்கலாம் சொல்றீங்களே, சும்மா சொல்லிட்டு போயிட்டு சரி வராது. விளக்க எங்க? சாலிமுக்கு முரண் இல்லாத விளக்க எங்க? உம்மு ஹராமுக்கு முரண் இல்லாத விளக்க எங்க? மூசாலுடைய செய்தியில முரண் இல்லாத விளக்க எங்க? சொல்லுங்க. சொல்லாம முரண் இல்லாம விளங்கலாம்டா நீங்க போய் சொல்றீங்க அர்த்தம். நாங்க முரண்பாட எடுத்து காட்டினோம், சொன்னீங்களா பதிலே? சுட்டி காட்டுறோம். இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த விமர்சனம், அந்த குர்ஆன் வசனத்தை முரண்பாடு கற்பித்தவர் சொல்லி காட்டினத்தை அங்கிட்டு இருக்க சகோதரர் சொல்லி காட்டுறாரு. பார்த்தீங்களா, முரண்பாட்டை கிறிஸ்தவர்கள் நிறுவிட்டார்களா? அவன் வந்து நிரூபிச்சுட்டாங்களா? அவன் சொல்றாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள். அவன் பார்வையில் அவன் நிரூபிட்டா சொல்லிட்டு இருக்கிறான். அதான் சொல்றான், கிறிஸ்தவர் முரண்பாடு கற்பிச்சு காட்டுறான், காட்டிட்டு நாங்கள் நிறுவிவிட்டோம், இது வகை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்க கிழிச்சு கிழிச்சு சொல்றான் அப்ப அவனுக்கு பதிலடி நீங்க கொடுத்தாகணுமா இல்லையா? உங்க நிலைப்பாட்டில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வகையில் முரண்பாடு வராது என்ற முரண், நீங்க சொல்றீங்களே கற்பிக்கவே முடியாது, அடிச்சு சொல்றீங்களே முடியாது இல்ல, அவன் கற்பிச்சா இல்ல, இப்ப அவனை போய்பிச்சு காட்டுங்க, இந்த முரண்பாடு நீக்கி காட்டுங்க கிதாபுக்குள்ள. அதான் சொல்றோம், இதுக்கு பதில் சொல்ல வக்கீல்ல டயலாக். அதாவது தங்களுடைய வழிகட்ட கொள்கைக்கு அவங்க எதை முதல் ஆதாரமாக வைத்தார்களோ, அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இந்த வேதம் வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீங்க என்று
தங்களுடைய மத்தனுக்கு ஆதாரமாக அவங்க எதை வச்சாங்களோ அந்த ஆதாரம் அவர்களுக்கு எதிரானது என்பதை அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் நிரூபித்து விட்டோம். இது முதல் அம்சம். ரெண்டாவது, இப்ப அவங்களுடைய வாதப்படியே குர்ஆனில் முரண்பாடு கற்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப ஒரு அவங்களோட வாதத்தில் அவங்க நியாயவான்களாக இருந்தால் அதை நிரூபிக்கக்கூடிய கடமை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுருங்க, வீடியோ நம்பர் 13. என்ன சொல்கிறார்? ஒன்றுக்கு எடுத்த நிலைப்பாடு அடுத்ததுக்கும் பொருந்த வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. எதிர்த்தரப்புல அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், நிறுவினோம், பிரட்டினோம், அப்படி இப்படின்னு எல்லாம் டயலாக் கூட்டுறாங்களே, அவங்க சொன்ன வாதம் என்ன? இது ஒப்பந்தத்தில் பேசின வார்த்தை. ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம், அந்த நிலைப்பாடு எல்லா இடத்திலும் பொருத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் அவங்க நிலைப்பாடு. இப்போ நாங்கள் சில செய்திகளை சொல்லி காட்டுறோம். உங்களுடைய குருநாதரே வாயினால் சொன்ன செய்திகளை இப்பொழுது நாங்கள் சொல்லி காட்டுறோம். அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்களும் இதை கேட்கக்கூடியவர்களும் உங்களுடைய முகத்திரையினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்வார்கள். இப்ப நீங்க போடுங்க வீடியோ நம்பர் 7. இப்ப நம்மகிட்ட பதில் இல்ல, எதுக்கு நம்ம இடத்தில் பதில் இல்லையோ அது தவறுன்னு முடிவு பண்ணினா குழப்பம் வராது. நம்மகிட்ட பதில் இல்லாட்டாலும் நீங்க சொன்ன நான் எப்படி ஏத்துக்கிறேன், ஏத்தாவது வாதம் கரெக்டா ஏத்துக்கிறதா செய்யல, லாஜிக்கா இருந்தா ஏத்துக்கிறதா, பதில் இல்லாடி ஏத்துக்கிறதா வேணும். இதுல சகோதரர் பி என்ன சொல்றாரு? லாஜிக் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு பதில் இல்லையோ அப்ப அவன் வாதத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, ஏன்னா டைவர்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தில் ஒருவருக்கு பதில் இல்லையோ அது லாஜிக்காவும் இருந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குருநாதர் சொல்லிட்டாரா? இப்ப 8th கிளிப்ப போடுங்க. இவங்க நமக்கு பதில், இவங்க வந்து காபிர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்த்துக் கொண்டு மார்க்கத்தை மாத்துகிறார்கள். காபிர்களுக்கு தோராயம் செய்யறமா மாத்துறாங்க, காபிர்களுக்கு இல்லடா. காபிர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது. பதில் சொல்ல முடியாத நிலை இந்த மார்க்கத்துக்கு இருக்காது. இதுல என்ன சொல்றாரு? காபிர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் காபிர் என்ன ஒரு வாதத்தை வைத்தாலும் அதற்கு பதில் உண்டு, பதில் இல்லாமல் இல்லை. நிலைப்பாடு ஓகேயா? இப்ப 9th கிளிப். ஆனால் இது முரண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிகிறது. அதனாலதான் இந்த பா முரண் நாங்கள் ஏன் பண்ற விளக்கம் கொடுக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முரண் தான் சென்னை பரவாயில்ல ரெண்டு நடிப்போம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டே நம்ப சொல்றாங்க. அப்ப அந்த முரண் வாக்குக்கு வந்து விளக்கம் சொல்ல போறேன். நான் சொன்னாலும் சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதை சொல்ல ஏறலையோ அதை வந்து நீங்க ஏங்க கேட்டாலும் சரி, எந்த மகான்கள் கேட்டாலும் சரி, அவர்களால் இது செய்ய முடியாது, அதுக்கு சொல்ல இயலாது. இப்ப என்ன சொல்றாரு உங்களோட குருநாதர்? முரண் தான், அந்த முரணுக்கு அல்லாட தூதரே வந்து முரண்டு சொல்லிட்டாங்க, அதுக்கு பதில் இல்ல. அல்லாட தூதருக்கே பதில் இல்லாத ஒண்ணுல நீங்க யாருக்கிட்ட என்னத்தை வந்து கேட்டாலும் அது பதில் சொல்ல முடியாது. இப்ப எதை ஒத்துக்கொண்டாரு? நிலைப்பாட்டை நன்றாக ஞாபகப்படுத்துகிறேன். டிஎன்டிஜே எஸ்எல்டிஜே என்ற இந்த வழிகட்டு கூடாரத்தினுடைய நிலைப்பாடு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த முரண்பாடும் வராதுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு வந்தால் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அவங்களோட நிலைப்பாடு. எதிரணிகள் காபிர்கள் எந்த ஒரு வாதத்தை வைத்தாலும் அதற்கு பதில் உண்டு, காபிருக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது சொன்னாரா? இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு? எந்த கேள்வி கேட்டு அதுக்கு லாஜிக்கா ஆன்சர் இல்லையோ அது சரிதானே, அவன் கேட்டது ஓகே தானே, அதை நிலைநாட்ட முடியாவிட்டால் அது பிழைதானே நிலைப்பாட்டை சொன்னாரா? இப்ப முரண்பாடு இருக்குது, அல்லாட தூதரே அந்த பதில் அதுக்கு பதில் சொல்ல முடியல, ஒத்துக்கொண்டாங்களா? இப்ப அடுத்த கிளிப்ப போடுங்க. 10. ஆனால் இந்த விதி என்கிறத எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதை குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சரிபாதியான
வசனங்கள் விதியை பற்றி பேசக்கூடிய சரிபாதியான வசனங்கள் வந்து எல்லாம் விதிப்படிதான். ஆனால் இந்த விதி என்கிறதை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதை குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிபாதியான வசனங்கள் விதியை பற்றி பேசக்கூடிய சரிபாதியான வசனங்கள் வந்து எல்லாம் விதிப்படிதான் என்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சரிபாதியான வசனங்கள் வந்து அதெல்லாம் விதிலாம் கிடையாது, நீ தான்டா அதுக்கு பொறுப்பாளி, உன் தப்புக்கு நீ தான் பொறுப்பாளி என்கிற கருத்துப்படவும் குர்ஆன்ல வந்து நிறைய வசனங்கள் இருக்கும். விதி விதியை பத்தி மட்டும் குர்ஆன் பேசல, விதி இல்லைங்கிற மாதிரி குர்ஆன் பேசுகிறது. அப்ப இந்த விதியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இருக்கு என்றும் அடிச்சு சொல்ல முடியாம, இல்லை என்றும் அடிச்சு சொல்ல முடியாம, ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்ப இதுல இப்ப என்ன சொல்றாரு, விதின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது முரண்பாடு தான், அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது, என்னடா செய்யறது என்று குருநாதர் தவிப்பதை பார்க்கிறோம். இப்ப அடுத்தது கிளிப் 11. அதே நேரத்தில் வந்து விதியை நம்பவும் வேணும், விதியை நம்பவும் வேணும், அது முரண்பாடு மாதிரி இருக்கிறதுனால விதிக்கு எதிராக இருக்கு, அதையும் நம்ப வேண்டும். எப்படி நம்பணும், விதி இப்படிதான் எல்லாம் நடக்குது என்றும் நம்ப வேண்டும், நாம தப்பு செஞ்சா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்றும் நம்ப வேண்டும். ஆனா முரண்தான் இது, இது முரண்தான். ஆனா என்ன செய்யணும், இது ஒண்ணுக்கு மட்டும் இப்படிதான் நம்பி ஆகணும். இப்ப என்ன சொல்றாரு, ஆரம்பத்தில் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறேன். எதிர்த்தரப்பு அப்துல் ராசிக்கு என்ன சொல்றாரு, ஒப்பந்தத்துல நிலைப்பாடு ஒரு இடத்துல எடுக்கிற நிலைப்பாடு எல்லா இடத்திலையும் ஒத்து வரணும் சொல்லிட்டாரா. குருநாதர் என்ன சொன்னாரு, அது எதுல வந்து பதில் இல்லையோ அப்ப எதிர்த்தரப்பு சொல்றது உண்மைதான், ஒத்துக்கொள்ள வேண்டும் நிலைப்பாடை சொல்லிட்டாரா. காபிர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் மீது எல்லாத்துக்கும் பதில் உண்டு நிலைப்பாடு சொல்லிட்டாரா. இப்ப தலையை சொல்றாரு, விதிதான் அதுல முரண்பாடு தான், என்ன லொஜிக்க போட்டாலும் சரி வருவதில்லையே, ஹதீஸ தூக்குற மாதிரி குர்ஆன் வசனத்தை தூக்கிடுவோமா, இதுதான் தலையை அப்படி தொப்பியை கழட்டி டென்ஷன் ஆகி இது முரண்டான், ஆனா என்ன செய்யறதுன்னு தான் விளங்குது இல்ல. ஹதீஸ் இது மட்டும் ஹதீஸ்ன்னு வைங்க, குர்ஆன் வசனமா இருந்ததுனால ஒண்ணும் செய்ய முடியல, ஹதீஸா இருந்தா எப்பயோ காலி கீழே பெய்திருக்கும். இப்ப அடுத்த கிளிப்பு போடுங்க 12. அப்ப இதுல என்ன வழங்குறோம், நீங்க சொல்றது முரண்பாடு இல்லைன்றலாம் யாரும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, முரண்பாடு தான் அதுல டவுட்டே கிடையாது. முரண்பாடு மாதிரி இருந்தாலும் இதுல என்ன முடிவுக்கு நம்ம யாரும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, முரண்பாடு தான் இல்லைன்றலாம் யாரும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, முரண்பாடு தான் இல்லைன்றலாம் யாரும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, முரண்பாடு தான் அதுல டவுட்டே கிடையாது. முரண்பாடு மாதிரி இருந்தாலும் இதுல என்ன முடிவுக்கு நம்ம வரணும் என்றால், அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கிற அறிவு ரொம்ப குறைவானது, இந்த அறிவை கொண்டு அது முரண்பாடு இல்லாமல் நமக்கு விளங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவு குறைவை ஒத்துக்கொண்டு விதி இருக்கவும் செய்கிறது, ஆனால் நாம செயல்படவும் வேணும் என்று ரெண்டையும் சேர்த்தார் போல என்ன செய்யணும், நம்பணும். அப்ப இதுல என்ன விளங்குறோம், நீங்க சொல்றது முரண்பாடு, இதுல என்ன சொல்றாரு, கடைசியில தீர்ப்பு வழங்குறாரு. இப்ப நிலைப்பாடுக்கு இவங்களே முரணாயிட்டாங்க, நன்றா கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு இடத்தில் சொன்ன நிலைப்பாடு இன்னொரு இடத்தில் ஒத்து வரவில்லை. இவ கடைசி தீர்ப்பு என்ன, குர்ஆன்ல முரண்பாடு உண்டு, அவள டவுட்டே கிடையாது, கிணறே காணண்ட மாதிரி இப்ப டவுட்டே கிடையாது, குர்ஆன்ல முரண்பாடு உண்டு, நாம சொல்கிறோம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் முரண்பாடு இல்லை, விதியில் கூட முரண்பாடு இல்லை, ஆனால் அதை புரியக்கூடிய அறிவை அல்லாஹ் எமக்கு தரவில்லை. இதைதான் சொல்றோம், முரண்பாடு தான் அது, தெளிவான முரண்பாடு. அதை எப்படி நாங்கள் இந்த விவாத ஏற்பாடு செய்யக்கூடிய சகோதரர்கள் நிர்வாகிகள் உங்களோட கிரௌடை நீங்க அடக்குறது உங்களோட பொறுப்பு, இது தொடர்ச்சியா நேற்று இது நடக்குது பாருங்க. எனவே இதை இதில் பார்வையாளர் பேசக்கூடாது ரூல்ஸ், இது இதுல வந்து பார்வையாளர் பேசக்கூடாது, பார்வையாளர் பார்வையாளர் பேசுறாங்க, கொஞ்சம் இங்க இங்க உள்ளாக்களுக்கு மட்டும்தான் பேசலாம், நீங்க யாரும் பேசாதீங்க, நாங்க பேசிக்கொள்றோம், கொஞ்சம்
உங்க மக்கள் நேர் செய்யலையா? இங்க இப்ப நடந்தது அவங்களே பேசுறதுக்கு உரிமை இல்ல. ஒப்பந்த விதிப்பிரகாரம் அவங்களே எங்களையும் பேசல. உங்க மக்கள் நேர் சிரிக்கலையா? முதலாவது விஷயம் நீங்க கட்டுப்படுத்துங்க, நானும் கேளுங்க கேளுங்க. நேத்து இல்ல நீ பாட்டுங்க, நேத்து சரியா அங்கேயும் சிரிச்சாங்க, நீங்க சொல்றது நடந்துச்சு ஓகே. இன்னைக்காவது நடக்காம ரெண்டு தரம் பாத்துக்கணுமா இல்லையா? அதான் சொல்றேன், அதான் சொல்றேன். ரெண்டு தரப்பும் கட்டுப்பாடா இருந்தா ஓகே. உங்க மக்களை வந்து நீங்க நேத்து கட்டுப்படுத்தல, இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா சொல்லிக் கொள்றேன், தயவு செய்து ரூல்ஸ் சரியா கடைபிடிங்க, இத கொஞ்சம் கண்டிப்பா செய்யுங்க. இந்த விவாதம் ஆரோக்கியமாக நடக்கணும். இன்னைக்கு யாரோட யாருக்கும் குத்துக்காத பேசுறதுக்கும் சண்டை பிடிக்கிறதுக்கும் நாங்க வரல. அந்த நோக்கம் இது இல்லைங்கிற நீயத்து பாதுகாப்பேத்தரும். அல்லாவுக்காக இது ஒத்துழைங்க. எங்க எங்க குணம் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அவங்க சிரிக்க மாட்டாங்க, அதனால எங்க மக்களும் சிரிக்க வேண்டிய அவசியம். அன்புக்கினி அவர்களே, அப்ப இந்த நிலைப்பாட்டை வந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இலவத்தை நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனில் முரண்பாடு உண்டு என்று உங்களோட குருநாதரை ஒத்துக்கொண்டாரே. எந்த காஃபிர் கேட்டாலும் அந்த முரண்பாட்டிற்கு பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர், அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூங்குற மாதிரி நடிக்கிறால எழுப்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? உண்மையில அவங்க தான் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகர்கள் தானே, எழுப்பத்தான் முடியாதையே. தலைப்பெண்ண போட்டிருக்கீங்க, டைமை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. தலைப்பெண்ண போடப்பட்டிருக்குது, நல்ல அவங்க ஒப்பந்தத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நம்பகமான அறிவிப்பாளர் வரியாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுவதாக கருதப்பட்டால் மறுக்க வேண்டும் என்ற ஹதீஸ் கலை விதி ஏற்புடையதா? ஹதீஸ் கலை விதி இப்படி ஒன்று இருக்குது, அது ஏற்புடையதான்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, அது அல்லாஹ் இந்த அவங்க நிலைப்பாட்டை சொல்லி கடைசிக்கு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் பார்வையில் ஏற்புடைய உசூல் அல்ல. இதுதான் தலைப்பு, சரியா? இப்படி ஹதீஸ் கல விதி ஒன்று இருக்குதாங்க, அந்த விதி அல்லாஹ்வின் பார்வையால் ஏற்புடையதா இல்லையான்றதுதான் தலைப்பு. அதை பத்தி ஒரு ஒரு வாதம் வச்சாங்களா? அல்லாஹ்வால் நீங்க சொன்னீங்க இந்த விதி அல்லாஹ்வால் ஏற்புடையது இல்லை. ஒரு ஹதீஸ் சொன்னீங்களா? ஒரு 14 வீடியோ கிளிப்பை போட்டுக்கிட்டு உண்டை போடுங்க, மூணு போடுங்க, 13 போடுங்க. சரி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். விதி சம்பந்தமான மேட்டருக்கு பதில் சொல்றேன். உண்மையிலே பிஜே அப்படித்தான் பேசி முரண்பட்டு தான் பேசினாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதனால அல்லாஹ்வின் பார்வையால் ஏற்புடையது இல்லைன்னு ஆயிடுமா? அதை வச்சு நீங்க என்ன இதை நிறுவ வாரீங்க? இந்த தலைப்புக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இல்லாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்டர்வல் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு கோல் போடுறாங்க இல்ல சிக்ஸ் அடிக்கிறது, நாங்க இழுத்து வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமையா தான் இருக்குது. போல தொடச்சு தொடச்சு இருக்காங்க, இந்தா போடுறேன் போடுறேன் போடுறேன், கடைசி வரைக்கும் இல்ல போடுங்க பாய். இன்டர்வல் ஆக போகுது, ஒரு வாரம் வைங்களே. அல்லாஹ்க்கா வேண்டி கெஞ்சி கேட்கிற ஒரு வாரத்தை வைங்க. ஒன்றுமே கிடையாது. ஆதாரத்தை உங்க தலைப்பை நிலைநாட்டுங்க. அல்லாஹ்வால் ஏற்புடையதில்லை, இந்த இந்த குர்ஆன் வசனம் இருக்குது, இப்படி கருத்தை பார்க்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஏற்புடையதில்லை, உங்க நிலைப்பாடு தவறு சொல்லுங்களே. நாங்க ஹதீஸ் அள்ளி போட்டோமே, குர்ஆனுக்கு குர்ஆனும் வஹீயும் முரண்படாது, குர்ஆனும் ஹதீஸும் முரண்படாது. அப்படி முரண்பட்டால் அது ஹதீஸே கிடையாது. சொன்னோமா இல்லையா? இந்த குர்ஆன்ல முரண்பாடு இல்ல. அப்பலாய தபர் உனல் குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? லவ் கான மின் இந்த கைர் இல்லாஹி லவஜது ஃபி இஹ்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்திருந்தா இதுல ஏராளமான முரண்பாடு இருக்கும்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறது வஹி என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹியுஹா. இந்த நபி மனோ இச்சைப்படி பேச மாட்டார், பேசினால் வஹியை தான் பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவதும் வஹி, அல்லாஹ் குர்ஆன் என்று சொல்வதும் வஹி. வஹி ஒரு போதும் வஹியோடு முரண்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்க கூடிய சில செய்திகள் குர்ஆனுக்கு முரண்படுது. அதை நேற்றைய தலைப்புல நிரூபிச்சோமே. ஆயிஷா நாயை கேவலப்படுத்துறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் பால் குடிக்க சொன்னதை அந்நிய பெண் இடத்துல போய் பால் குடிக்க சொன்னதா சொன்னோமே, அதுக்கு விளக்கம் சொல்றதை விட்டுட்டு முரண்பாடா இருக்குது. அப்படி ஹதீஸ் கிடையாது. இதுதான் நம்முடைய வாதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போய் நாங்க முரண்பாடா எங்கட கற்பிச்சோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா நாங்க உசுர கொடுத்து பின்பற்றோம்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாதத்தை வச்சு கேட்கிறோம், அதுக்கு பதில் கிடையாது. வாதம் யாரு வாதம் வைக்கிறோம்? நீங்க வாதம் வைக்கிறீங்களா? நாங்க வாதம் வைக்கிறாங்கன்னு மக்கள் தெரிவாங்களா? எங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன எத்தனை கேள்வி? மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நாம ஏற்கனவே சொன்னபடி இது வந்து உங்களோட தலைப்புக்கு நான் வெளியே போற ஒரு விடயம் அல்ல. இந்த வீடியோ எல்லாம் உங்களை லொக் பண்ணக்கூடிய விஷயத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். அதாவது திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஆரம்பத்தில் ஓது காட்டினீங்களே, அல்லாஹ் அல்லாதவிடம் இருந்து இது வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள் சொன்னீங்களா இல்லையா? இது குர்ஆனில் இருக்குதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய வகையில் எல்லின் முனையளவு, அணுவின் முனையளவு கூட
முரண்பாடு இல்லை என்பதுதான் எம்முடைய நிலைப்பாடும் உங்களுடைய நிலைப்பாடு அதுதானே. சரி, இப்ப பிஜே அங்க என்ன சொல்றாங்க, காபிருக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் சொன்னாரா இல்லையா? லொஜிக்கலி பதில் சொல்ல முடியாவிட்டால் எதிராளி கேட்கக்கூடிய கேள்வி நியாயம், அதுதான் சரி. நம்முடைய நிலைப்பாடு தப்பு சொன்னாரா இல்லையா? இப்ப ஒரு மாற்று மதத்தவன், கிறிஸ்தவனோ யூதனோ எவனோ அல்லது முஸ்லிம்ல இருக்கிற எவனோ விதியை குறித்து இப்ப கேள்வியை கேட்கிறான். இப்ப இதற்கு பிஜே சொல்லுகிற பதில் என்ன? இது முரண்பாடுதான். வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். பிஜே சொன்ன வார்த்தை என்ன? இது தெளிவான முரண்பாடுதான், இதில் டவுட்டே கிடையாது. அப்ப பிஜே எதை எடுத்துக்கொள்றாரு? குர்ஆன்ல முரண்பாடு உண்டு. உங்களோட வாதம் தவிடுபடி ஆயிட்டா இல்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனில் முரண்பாடு இல்லை, வஹியில் முரண்பாடு இல்லை. உங்கள் குருநாதர் சொல்கிறார் குர்ஆன்ல முரண்பாடு உண்டு, அதுல டவுட்டே கிடையாது சொன்னாரா இல்லையா? அப்ப ஒன்னு ஒத்துக்கொள்ளுங்க, பிஜே சொன்னது பொய். நம்முடைய குருநாதர் பொய் சொல்லிட்டாரு, இட்டுக்கட்டி விட்டு அடிச்சிட்டாரு, குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கட்டுக்கதையை அழுத்தி விட்டார். ஒத்துக்கொள்ளுங்க அந்த நிலைப்பாட்டை. முதலாவது ஒத்துக்கொள்ளுங்க, குர்ஆன் அல்லாஹ் முரண்பாடு இல்லை என்கிறார், பிஜே முரண்பாடு உண்டு என்கிறார். எனவே பிஜே சொன்னது பொய், குர்ஆனை மறுக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தை, அதை சொல்லுங்க. இது முதலாவது அம்சம். என்ன கேட்கிறான் காஃபிர் தானே கேட்கிறான், காஃபிருக்கு இந்த பதில சொன்னா என்ன சொல்லுவான்? குர்ஆன்ல முரண்பாடு உண்டா? அப்ப வாதப்படி குர்ஆன் பொய்யா இருமே. இப்ப குர்ஆனை பொய்யா ஆக்கியதையா நாங்களா நீங்களா? குர்ஆனை அவமதித்ததையா நாங்களா நீங்களா? இதுதான் கேட்கிறோம். இது ஒண்ணு, பிஜேயை பச்சை பொய்ய அல்லாஹ்வுக்கு எதிராக கூட்டு சொல்லக்கூடியவர் ஒன்னு அறவுத்துக் கொள்ளுங்க. அல்லது என்ன செய்யுங்க, குர்ஆன்ல முரண்பாடு இல்லை என்பதை எப்படி புரியலாம்? விதி என்பது முரண்பாடு இல்லை, பிஜே முரண்பாடு என்று சொல்றாரு, அது மாதிரி விதி முரண்பாடு கிடையாது. அதனை புரியும் விதத்தில் நாம் புரிந்தால் எப்படி? விதியுடைய விடயத்தை நாம் புரியும் விதத்தில் புரிந்தால், நம்பும் விதத்தில் நம்பினால், அது நம்முடைய பகுத்தறிவுக்கு லாஜிக்கு ஒத்துவராவிட்டாலும் சரியே. அல்லாஹ்வுடைய தூதருக்கே பதில் இல்லை, ஆனால் இதை புரிகிற ஆற்றலும் எங்களுக்கு இல்லை, எங்கள் இயலாமையை ஒத்துக்கொள்கிறோம். அவங்க குருநாதரை சொல்லிட்டாரு. அது மாதிரி சில விஷயம் இருக்குதப்பா, அறிவு விளங்குதில்லை, பகுத்தறிவுக்கு படுவது இல்லை, ஆனா முரண்டா முரண்டாய் முரண்டானது. நாங்க முரண்டு சொல்லல, எங்களுக்கு படுவது இல்லை, விதியிட விஷயம் எங்க அறிவுக்கு எட்டுது இல்லை. ஆனால் உண்மையான மூமீன்களுடைய பண்பு என்ன தெரியுமா? அது உள்ளத்துக்கு நெருடலா இருந்தாலும், அது முரண் போன்று தெரிந்தாலும், அது அல்லாஹ் சொல்லிவிட்டானா, நம்பகமான அறிவிப்பாளர் ஊடாக இது அல்லாஹ்வின் தூதர் உடைய வார்த்தை என்று உறுதியாகிவிட்டதா, அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். அதை புரிந்து கொள்வதில் எங்களுடைய மண்டைக்கு அது படல. யாராவது விளங்க எதிர்காலத்தில் விளங்கப்படுத்தலாம் சில விஷயங்களை, இப்படிதானங்க ஒரு மூவின் புரிய வேண்டும் சில விடயங்களை, உள்ளத்துக்கு இதெல்லாம் ஒத்து வரவில்லையோ, பகுத்தறிவுக்கு இதெல்லாம் படவில்லையோ, லாஜிக்காக இருக்கிறது, வாயடைத்து நிற்கிறார்கள் என்ற வாதத்தை நீங்கள் வைத்தால், விதியுடைய விடயத்தில் நீங்கள் கிறிஸ்தவனுக்கு முன்னால் இந்த குர்ஆனை பொய்ப்பிக்க வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள்? வாதத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், டைவர்ட் பண்ணாதீங்க. மக்களை வழிகாட்டின்பால் நீங்கள் இட்டு செல்கிறீர்கள். இதை சொன்னா அவங்க அப்படியே சிரிக்கிறாங்களாம், அப்படியே அப்படியே குதூகலிக்கிறார்களாம். மூளையில மசாலா இருக்கின்றவன் இப்படி சிந்திக்க மாட்டான், இப்படி சிரிக்க மாட்டான், அவனுடைய வழிகாட்டை சிந்திக்க ஆரம்பிப்பான். இதைத்தான் நம்முடைய தரப்பு நிலைப்பாடாக சொல்கிறோம். இதற்கு எதிர்த்தரப்பு வேண்டி வரும், அது தனி மேட்டர். விதியை பத்தி பேசினாங்க, குர்ஆன்ல
விதி முரணாக வந்துள்ளது. விதிக்கு வந்து இவர்களுடைய குருநாதர் பிஜே பச்சை போய் சொல்லிவிட்டார். சபையில் இருக்கிற ஆக்களோட அந்த விஷயத்தில் இங்க இருக்கக்கூடியவங்க பத்தி பேசுங்க. வெளியில் உள்ள ஒருத்தரை பத்தி பேசுறதா இருந்தா சொன்ன கருத்தை எடுத்து சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. பச்சை பொய்யரண்டி நீங்க சொல்றது தனிநபர் விமர்சனம் என்ற உங்களோட ஒப்பந்தம் மீறலுக்கு வரும். நீங்க பச்சை பொய்யர் நாங்க சொல்லலாம், நீங்க அவதூறு பரப்புறவர் நாங்க சொல்லலாம், நீங்க வழிகட்டு சிந்தனை சொல்லலாம். எங்க நோக்குங்க பேசுவோம். இப்படி நீங்க பேசுறீங்கடா நாங்களும் பேசுவோம். நீங்க அந்த வாசலை திறந்தா நாங்களும் திறப்போம். அங்கங்கே போக மாட்டோம், ஏன்னா உங்களை நோக்கியே வரும். நீங்க நெருட்டல் ஆலிம் சாதா, அது கிறுக்கு பிடிச்ச ஆலிம் சாதா, அவர் ஜின் ஆலிம் சாதா, இப்படி ஆக்கள் இருக்கதான் செய்வாங்க. இதுதான் மேட்ரு. விஷயம் விஷயத்துக்கு வாங்க, வாதத்தை வைங்க. விதியை பத்தி முரண்பாடுன்ட்டாரு, முரண்பாடு இல்லாமல் விளங்கலாம். நான் பார்த்துக்கொண்டு ஏதாவது விளக்கம் வரப்போகுது போல, ஆனா அதை பத்தி அறிவு எங்களுக்கு இல்ல. என்னங்க இப்படியா பேசுறது? முரண்பாடு இல்லைண்டா, இல்லைன்றத சொல்லணுமா இல்லையா? சொல்லி காட்டணும், ஆனா அதை பத்தி அறிவு எங்களுக்கு இல்ல. இப்படியா முரண்பாடை விளக்குறது? விதி சம்பந்தமா உள்ள முரண்பாடு என்ன, அந்த முரண்பாடை எப்படி தீர்க்கணும், அது நவீன அறிவியல்ல. விதி வந்து முரண்பாடு இல்ல, அதுதான் அறிவியல் என்று எப்படி சொல்ற என்பதை உங்களுக்கு தெரியலனா தெரிய வைக்கிறோம். முரண்பாடு இல்லை என்று அறிவியல் சொன்னால், அல்ல அறிவியலே முரண்பாடை ஒப்புக்கொண்டால், அதுதான் அறிவியல் என்று ஆகிவிடும். அந்த முரண்பாடு அறிவு என்று ஆகிவிடும். அந்த அறிவு இஸ்லாம் ஆதரிக்கிற அறிவாக நாங்கள் சொல்வோம். என்ன விளக்கம் என்றது நாங்கள் பிறகு விளக்குறோம், நிரூபிச்சு காட்டுங்க என்றதை நாங்கள் கேட்டோம். அந்த அன்னை என்றது யாரு, தாய் மகன் என்றா யாரு, தாய் என்று யார் அழைக்கணும், செவிலி தாய் தாயா, இது முரண்பாடா, இப்படி என்று பேசினாங்க. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவன் கேட்டா நாங்க விளக்கம் சொல்லுவோம். நீங்க வந்து உங்களை மதம் மாறியவர்களை டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணி நாங்களும் கிறிஸ்தவர்களாகிவிட்டோம், நாங்களும் காபிர்களாகிவிட்டோம், முர்த்ததுகளாகிவிட்டோம், எனவே இது முரண்பாடா தெரியுது, பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். இது முரண்பாடா, இதை புரிஞ்சு கொள்றதுக்கு மண்டையில மசாலா இல்ல, தௌபா செய்து மீண்டு விட்டோம், அழகிய விளக்கத்தை நோக்கி போனோம். லட்சணத்தை பாருங்க, இப்படிதான் கிறுக்கு பிடிச்சு கூறு கெட்டு அலைவாங்க சத்தியத்தை விட்டு. பதில் இல்ல, குர்ஆன் முரண்படாதென்றோம், பதில் இல்ல, விளக்கம் என்ற பேர்ல விதி குர்ஆன் முரண்படுதுன்னு தான் சித்தரிக்கிறாங்க. முரண்படுதான், முரண்படுறதுதான் உண்மையாம். நாங்க முரண்படுது, அது எப்படி முரண்பாடு இல்லாம விளங்கணும் என்றதுக்கு என்ன வழிய நபிகள் நாயகம் சொன்னாங்க, அறிவியல் ரீதியாக அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றதை இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை வண்டி வண்டியா போட்டு இன்ஷா அல்லாஹ் விளக்குவோம். அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து. ஏற்கனவே போட்டு சவர் ஃபர்சான் மூலம் போட்டு காட்டப்பட்ட சில வீடியோக்கள் சகோதரர் பிஜேவுடையது, அதில் அவர் சொல்கிற நேரம் சொன்னார், தெளிவாக சொன்னார், விதியில் முரண்பாடு இருக்குது தான அவர் சொன்னது. சரியா, முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்களோட அறிவால் புரிய முடியாது, அவரே ஒத்துக்கொண்டார், எங்கள் அறிவு இந்த இடத்தில் தோற்று போகிறது, எனவே முரண்பாடு இருந்தாலும் அப்படியே நம்புறது தான் நம்ம கடமை, இதுதான் அவர் சொன்னார் கடைசியாக. இப்ப நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, விதியில கூட முரண்பாடு இல்லை, இந்த வகையில கூட முரண்பாடு இல்லை, இதையும் புரியலாம். ஆனா எப்படி புரியணும்? இது புரியறதுக்கு தேவையான ஞானம் இருக்கிறவங்களுக்கு தான் புரியலாம். இந்த விதி என்று சொல்றது, நான் ஏற்கனவே சொன்ன லாஜிக் நான் ஆரம்பத்தில் எடுத்ததே இதுக்குதான். இவங்களோட இந்த உசூல் இருக்கிற பிரதானமான பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் அது அத்திவாரமாக அமைஞ்சிருக்கிறது லாஜிக், இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த லாஜிக் வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா படைச்சது அனைத்தையும் ஜோடி ஜோடியா படைச்சேன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இரட்டை கட்டமைப்புக்குள்ளதான் லாஜிக் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். இந்த பைனரி சிஸ்டத்தை தாண்டி ஒர்க் பண்ற ஆற்றல் லாஜிக்கு இல்ல. அப்ப இந்த லாஜிக்கு இந்த டபுள் இந்த சிஸ்டத்தை தாண்டி வேலை செய்யறதுக்கு ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். அதை தாண்டி மனுஷனால சிந்திக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய ஞானம், அல்லாஹ் ஏற்கனவே சொல்றான், அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய ஞானம்னு சொல்றது மிக சொற்பம். அந்த சொற்பம் என்றது இந்த ரெண்டு இந்த பைனரி சிஸ்டத்துக்கு உள்ளதான் அடங்கும். இந்த விதி சார்ந்த விஷயம், அதே மாதிரி அல்லாஹ் சார்ந்த விஷயம், வகையில இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இது புரியணும்னு சொன்னால் இந்த ரெண்டை தாண்டி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு சொல்லி எங்களுக்கு எவ்வளவு இருக்கு எங்களுக்கு தெரியாது. இன்னும் ஏராளமான ஞானங்கள் இருக்குது. அந்த மெக்கானிசம் எங்ககிட்ட இல்லை, இந்த சிஸ்டத்துல இல்லை. இல்லாததுனால இது முரணாக தெரியுது. ஏன்னா லாஜிக்கு லாஜிக் பார்வையில் ரெண்டுல ஒன்னு சரி ஒன்னு பில, ரெண்டும் சரியாக இருக்க முடியாதுன்றதான் லாஜிக். ஆனா லாஜிக்ல இருக்கிற பெரிய ஓட்ட முரண்போலி, பாராடாக்ஸ். லாஜிக்
படிக்கிறான்னு கேட்டு பாருங்க. அர்த்தம் ஒன்றுக்கொன்று முரணான இரண்டு கூற்றுக்கள் இருக்கும், அந்த இரண்டு கூற்றும் உண்மையா இருக்கும். இது எப்படி வாதம்னு சொல்லி விடிய விடிய விவாதிச்சாலும் அதுக்கு விட கிடைக்காது. இது லாஜிக் படிக்கிறவங்களே, லாஜிக் வல்லுநர்களே ஒத்துக்கொள்ற விஷயம். பாராடாக்ஸுக்கு மட்டும் லாஜிக்ல ஆன்சர் இல்லை. இந்த பாராடாக்ஸ் தான் விதி. ஒன்னுக்கொண்டு முரணாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டும் உண்மை. இதே மாதிரி பல அம்சங்கள் வகையில இருக்குது. இதை புரியுறதுண்டா, அல்லாட ஞானத்துட அளவுக்கு எங்களுக்கு அளவு ஞானம் வேணும். அல்ல தரல, அவங்களோட கடமை என்ன? எங்களுக்கு இப்போதைக்கு புரியல, மறுமையில இன்ஷால்லா எங்களுக்கு புரிய படுத்துவான். அது வரைக்கும் நாங்க அவன் சொன்னா நாம் கட்டுப்பட்டோம் என்று கேட்கணும். இதே தான் வகையில மொத்தத்துக்கும் நாங்க பொருத்தணும். இதைத்தான் நாங்க சொல்றோம். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணுங்க. விதிக்கு மட்டும்தான் இப்படி புரியணும்னு சொல்லியும், வகையில மத்த எல்லாத்தையும் மத்த மாதிரி புரியணும்னு சொல்லி உங்களுக்கு யாரும் சொல்லி தந்தது, அந்த ஆதாரத்தை முதல்ல வைங்க. பிச்சத்துக்கு போற அதோட விளக்கத்தை இன்ஷால்லா நாங்க சொல்லுவோம். இது முதல் விஷயம். அடுத்தது இன்னொன்று சொன்னா வந்து, யாரு சகோதரர் பிஜே விமர்சித்தது வந்து தனி மனித விமர்சனம்னு சொல்லி ஒரு விஷயத்தை கவனிங்க நல்லா. இப்போ நான் பிஜே நாங்கள் இந்த இடத்துல விமர்சித்தது வந்து அவட்ட சொந்த வாழ்க்கையை பற்றி விமர்சிச்சோமா, அல்லது அவன்கிட்ட ஏதாவது வியாபார விடயங்களை விமர்சிச்சோமா? இல்லை. இந்த உசூல் இந்த நூற்றாண்டில் தமிழ் பேசும் மக்களுக்கு அறிமுகப்படுத்தது அவர். அவர் தான் உசூல் சொந்தக்காரர். அப்ப இந்த உசூலை நிறுவிய குற்றம் சாட்டமா? யார் குற்றம் நடத்த சொல்றீங்க? யார் குற்றம் நடத்த சொல்றீங்க நீங்க? ஒரு வழிகேட்ட ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு, வழிகேட்ட நாங்க சாடுறோம். அப்ப இது வழிகேட்ட கொண்டு வந்து அவர் மூலமா தான் சாடணும். இப்ப இந்த இடத்துல நாங்க பிஜே காட்டாம உங்களையோ மத்தவரையோ காட்டி இருந்தால் நீங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்குது. நிறுவினவர் அந்த அடிப்படையில் இவர் தான் நிறுவினார் இந்த நூற்றாண்டுல. அப்ப இவர் தானே குற்றம் சாட்டணும். அப்ப அந்த நீங்க தனி மனித விமர்சனம் சொன்னீங்கல்ல, நீங்க வரம்பு மீறினா வரம்பு, நாங்க வரம்பு, நாங்க வரம்பு தான் நிக்கிறோம், நீங்க மீறாம இருந்தா சரி. அடுத்தது காஃபிருக்கு பதில். காபிருக்கு பதில் சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பிஜேடி இதை போட்டு காட்டு சொன்னா காபிருக்கு பதில் சொல்லணும். அவட்ட பாதத்தை வந்து நீங்க முதல்ல காபிர்னு ஒத்துக்கொள்ளுங்கள். அவன் காபிரா இருக்கிறான், வாழ வைக்கிறான். நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல கவனிங்க. சகோதரர் பிஜேல கிளிப்ப போட்டு காட்டி பரசான் சொன்னாரு. ஆரம்பத்தில் அவரு சகோதரர் பிஜே சொன்ன அடிச்சு சொன்னாரு. இது காபிருக்கு பதில் சொல்லக்கூடிய மார்க்கம். காபிருக்கு நல்ல முரண்பாடு வராது. நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். நிரூபிச்சு காட்டுங்கன்றீங்க, உங்களால காட்ட முடியாது. முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பேசி முடிச்சிட்டு வாதம் வச்சதாக ஆயிருமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த விதி சம்பந்தமாக பேசும்போது இதை பத்தி சர்ச்சையே செய்யாதீங்க, குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். எங்களுடைய குருநாதர் சொல்லிட்டாரு. யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருநாதர் சொல்லிட்டாரு, குர்ஆன்ல முரண் மாதிரி விளங்கும், அது முரண்பட்ட நிலையில இருக்கும், அதை நீங்க சர்ச்சை செஞ்சிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க என்று சொல்லிட்டாங்களா? அதுதான் எங்களுடைய விளக்கம். அதை அவர் சொல்லிட்டு சொல்றாரு. இதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும் என்றா, இன்னைக்கு அறிவியல்ல விதியை பத்தி நீங்க முரண்பாடா சொல்றீங்களே, அறிவியல் வந்து இன்னைக்கு வேறு சில விஷயங்கள்ல முரண்பாட்டை அறிவியலாக ஒப்புக்கொண்டிருக்கிறது, அதை அறிவியலாக பிரகடனப்படுத்துகிறது. அதே போல இது விதி விஷயம் முரண்பாடாக உங்களுக்கு இருக்குது, ஆனால் இந்த முரண்பாட்டை ஒப்புக்கொள்வதுதான் அறிவியல். என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனுடைய அவனுடைய செயற்பாடுகளை, அவனுடைய உணர்வுகளை, அவனுடைய தன்மைகளை தீர்மானிப்பது அவனுடைய மரபணுகள். இந்து பத்திரிகையில வெளியாகிற ஒரு கட்டுரையை வெளியாக்கி அதை ஆதாரமா காட்டி விஞ்ஞானிகள் சொன்ன ஒரு கருத்தை சொல்லி மரபணுகள் தான் தீர்மானிக்குது. மரபணுகள் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வுகள், அவனுடைய தன்மைகள், அவனுடைய நடத்தைகள் தீர்மானிக்கும் என்பது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, செல்லு தீர்மானிக்குது. அப்போ ஒருத்தன் ஒரு விஞ்ஞானியே வச்சுக்கோங்களேன், இந்த கருத்தை சொல்லக்கூடிய விஞ்ஞானி அவன் வீட்டில் திருட்டு போயிருச்சு. திருட்டு போற நேரத்தில் இப்ப அவன் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலுமா? கம்ப்ளைண்ட் பண்ணல. அது ஏன் விஞ்ஞானி சொல்லிட்டான்? அதுக்கு காரணம் யாரு? திருடியவன் திருடியதற்கு காரணம் அவனுடைய மரபணுகள் தான். இப்ப போலீஸ்ல போயிட்டு திருடன் பேரை சொல்லி அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்று ஒரு சர்ச்சை முரண்பாடு இருக்குது. மரபணு தானே தூண்டிச்சு, அவனா செஞ்சானா என்னமோண்டு தூண்டிருது. விதி எப்படி ஒரு மனுஷனை இயக்குதோ அது போல ஒரு மனிதனுடைய உடம்புகள்ல இருக்கக்கூடிய செல்கள் அவனை தூண்டுகிறது.
அந்த தூண்டுதலின் காரணமாகத்தானே அதை அவன் செய்தான். அப்ப எப்படி அவனை குற்றவாளியா கருதுறதுன்னு விஞ்ஞானிக்கும் புரியும். இதை சொல்லக்கூடிய விஞ்ஞானியே விளங்குவான். ஆனா வீட்டுல திருட்டு போனா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இப்ப முரண்பாடாகத்தான் இந்த அறிவியலை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று உள்ளது என்பதை அவர் சொல்லிட்டு, இது நம்முடைய இஸ்லாத்துல இந்த மாதிரி முரண்பட்ட விதத்தில் சொன்னாலும் இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம மக்களுக்கு கெபாசிட்டி போதாம இருக்குது. அதை புரிஞ்சு கொள்றதா இருந்தா கெபாசிட்டி இவங்களுக்கு கெப்பா கூட்டி கம்மியா போகும், இந்த மாதிரி கெப்பா கூட்டி கம்மியா தான் வரும் என்பதுதான் இந்த விதியுடைய விஷயம். அவருடைய ஸ்டைல் என்ன, சகோதரர் பிஜே அவர்களுடைய ஸ்டைல் என்னன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இனிய மார்க்கத்துல கேள்வி கேட்டாருங்க, இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்ய சொல்கிறது என்று சொல்லும் போது அவர் எப்படி சொல்லுவார் பதிலு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாதது மாதிரி இவங்க பித்தலாட்டக்காரர்கள் சமுதாயத்துல பதிவு செய்ய பாக்குறாங்க. அவர் சொல்லுவாரு, ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர்கள். அழகான கேள்வி கேட்டதுல ஒருத்தர் இதை கட்டின் பண்றான், அவங்க கேட்ட கேள்வியையும் அழகான கேள்வியை கேட்டு விட்டீர்கள், கட்டின் பண்ணி வீடியோ போடுறான். என்ன, இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்ய தூண்டுகிறது என்று கேள்வி கேட்க, அழகான கேள்வியை கேட்டு விட்டீர்கள், ரொம்ப அருமையான கேள்வி என்று சொல்கிறார். அப்ப இவரு குர்வான் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்யுமாறு தூண்டுகிறது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார். இப்படிதான் பரப்புவாங்க அறக்குறைகள், அறவை காடுகள் என்ன செய்யும், இப்படி பரப்பும். இதுவா அது எதுக்கு அந்த பதில சொல்றது? அது எதுக்கு சொல்லுவோம் என்றா, அவன் உள்ளத்துல வந்து பதிய வைக்கணும். சொல்ல போற பதில அவனை நம்ம ரூட்டுக்கு கொண்டு வரணும். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, அவரை வந்து ஒரு ரூட்டுக்கு கொண்டு வந்து பதில உள்ளத்துல பதிய வைக்கிறதுக்கு சொல்ற வார்த்தையே, எப்படி அரை குறைகள் குறைத்தேடுறவங்க பிடிப்பாங்களோ அந்த மாதிரி பிடிச்சதுல இந்த மூணு அறக்குறைன்றது விளங்குதா இல்லையா, அறக்குறைன்றது நிரூபணமாகுதா இல்லையா, இது விளங்குது. அடுத்ததா ஒரு தலாக் சம்பந்தமா கேட்பாங்க, அவர் சொல்லுவார் விளக்கம் சொல்லும் போது, ஆமா தலாக் பெண்களுக்கு அநீதம் இழைக்கிறது அப்படின்ட்டு நின்றுவாரா? இவங்க உடனே வெட்டுவாங்க, பாருங்க தலாக் அநியாயம், பலதாரமணம் மாமா, பெண்கள் பாதிக்கப்படதான் செய்யறாங்க, அதோட நின்றுவாரா? அடுத்த இடத்துக்கு வருவாரு, இத பாதிப்பு தான், ஆமா சொன்ன பாதிப்பு தான், அதுதான் அறிவு சொல்லுது, ஆனா அதை விட பாதிப்பு இருக்குதுங்க, நீங்க பலதாரமணத்துக்கு அனுமதி கொடுக்கலண்டா வப்பாட்டிய வச்சுக்கொள்ளுமா, தலாக்குக்கு அனுமதியை கொடுக்கலன்னு சொன்னா உங்களோட தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டுருவா என்று சொல்லிட்டு, இதை விட இது பாதிப்பு தானே, எனவே இஸ்லாம் இதை சொல்லுதண்டு, இஸ்லாத்துக்குள்ள கருத்தை முழுமைப்படுத்துவாரே. அதை இந்த அறவை காடுகள் விளங்கிச்சா புரிஞ்சிச்சா, முழுமையா வீடியோ போட்டு பாருங்க பார்த்தா விளங்கும், தெரியும். இப்படித்தான் ஜமாத்துல இருந்து எல்லாத்தையும் அறக்குறையா பார்த்து அறக்குறையா படிச்சு என்ன சொல்றோம்ன்றது தெரியாம விலகி போயிட்டு ஆய்வு செய்தார்களாம். ஆய்வுடைய லட்சணத்தை தான் காட்டிக்கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு போக்குள் உள்ள விதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் சகோதரர் பிஜி அவர்கள் அந்த தெளிவுபடுத்தினதை நாங்க பாக்குறோம். உண்மையிலே இந்த விதி என்றா என்ன, இது டெஸ்டிங் பண்ற விஷயமா, ஈமான் உள்ள ஒரு விஷயமா இல்லையா? நாங்க என்ன சொன்னோம், பேச போகல தூங்கி கொண்டிப்பாங்க, பாருங்க நுணுக்கமா பாருங்க, இன்ஷால்லா பேசும்போது அடிக்கடி தூங்குவாங்க, நீங்கள தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களாம், அவங்க உண்மையிலே தூங்குறாங்க, நாங்க தூங்கவே இல்லை, நடிக்கவும் இல்லை, முடிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். இப்ப என்ன விதி என்றா என்ன, மறைவான ஞானத்தில் உள்ள ஒன்று தானே, ஈமான்ல உள்ள ஒன்று தானே. என்ன சொன்ன நேத்து, ஈமான டெஸ்டிங் பண்ணலாமா, மறைவான ஞானத்தை டெஸ்டிங் பண்ணலாமா, அது முரண்பட்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டிக்கிறோம், அதான் இஸ்லாம் என்று சொல்லிக்கிறோம். உழுவு செய்யற விஷயத்துல சொன்னமா இல்லையா, காத்து பிரிது எங்க உழுவு செய்யறோம் கேட்டோமா இல்லையா, தயமம் விஷயத்துல கேட்டோமா இல்லையா, எத்தனை விஷயம் சொர்க்கம் நரகத்தை நம்புறோமே கேள்வி கேட்டு அதை வந்து நாங்க மறுத்தோமா, மறுக்கல. அப்ப இது தெரியுது, இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. தெரியாத மாதிரி தன்னுடைய அசத்தியத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி பித்தலாட்டம் செய்கிறார்கள் இந்த ஆலிம்சாக்கள். எந்த ஆலிம்சாக்கள், அறவை காடு ஆலிம்சாக்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது மறைவானதுல உள்ளது, விதி வந்து ஈமான்ல உள்ள ஒரு விஷயம், அது முரண்பட்டு அல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள செய்வோம். நாங்க மறுத்தோமா, அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்ல. சடவாதம் பேசுறாங்களாம், சடவாதமா இது, அல்லாஹ் சொன்னதை நம்புறது சடவாதமா? இப்ப சடவாதம் என்று சொல்லி அடமானமா வச்சுக்கிற அறிவு அடமானமா வச்சவங்க யாருண்டு விளங்குதா, குடிக்காரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படி சொல்லுவாங்க. இந்த மூணு பேர்ட்ட பேச்சு பேசுற உடனே போச்சு, பேச பேச போச்சு, இந்த மாதிரி நிலமாகுது. எந்த அளவுல தான் பேசுறாங்க, நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் பத்தி அல்லாஹ் தஆலா திங்க் பண்ண சொல்றான். எப்படி சொல்றான், மூமின்கள் அல்லது நல்லவர்கள் அல்லது மனிதர்கள் அல்லாஹ் பத்தி நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்க, அல்லதீன யஸ்குருன் அல்லாஹ் கியாமன் வகவுதன் வஅலா ஜுனூபிஹிம்
அவங்க வந்து அல்லாஹ் வந்து சாய்ந்த நிலையில் அமர்ந்த நிலையில் படுத்த நிலையில் அவர்கள் நினைப்பார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமி எவ்வாறு படைக்கப்பட்டிருப்பது என்பதை சிந்திப்பார்கள். மூமிங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டார், மூமிங்கள் சிந்திக்கிறாங்க, அல்லாஹ்வோட வல்லமை உணர்றாங்க. இதே மாதிரி அல்லாஹ் காபிருக்கு கேட்கிறான், அஃபராயித்தும்மா தஸ்ரவுன், நீங்க விளை விளை நிலமாக எதை வைக்கிறீங்களோ அதை சிந்திச்சீங்களா, பயிரிடுவதை சிந்திச்சிருக்கிறீங்களா, ஆந்தும் அஸ்ராவுனோ அம்னாவுனோ ஜாரியோன், நீங்க தான் அதை விளைவிக்கிறீங்களா அல்லது நாங்க விளைவிக்கிறோமா, அல்லாஹ் கேட்பான். இந்த மாதிரி சிந்தனையை தூண்டி இதை வச்சு நான் இருக்கிறேன் என்பதை சிந்தி என்று அல்லாஹ் சொல்லுவான். இதை சிந்திக்கிற ஒருத்தர் சிந்திக்கும் போது இது எல்லாத்தையும் சிந்திச்சே இன்னைக்கு சிலவங்க மறுக்கிறாங்க. சடவாதிகள் என்ன செய்வாங்க, பொருளை பார்த்து பார்த்து சிந்திச்சே அல்லாஹ் இல்லைன்னு. இப்ப இவங்கட வாதப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டானாம், அல்லாவே அல்லாஹை பத்தி நினைக்க சொல்லி அல்லாஹ மறுக்க சொல்லிட்டானாம். அப்படித்தானே சொல்றீங்க? இப்ப என்ன சொல்ற நாங்க, ஏன்னா முரண்பாடு, நீங்க இப்படி ஒரு விதி ஒன்று அனைவரும் ஒப்புக்கொள்ளாத ஒரு விதியை போட்டா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு மறுத்துருவாங்களே, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு மறுத்தா அதீசுக்கு என்ன ஆகிறது என்று கேட்கிறாங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அல்லாஹ் சொல்றானே அல்லாஹை பத்தி நினைக்க சொல்லி, அல்லாஹ் இருக்கிறது உறுதிப்படுத்த சொல்லி, இப்ப ஆளாளுக்கு நினைச்சு அல்லாஹ் இல்லைன்னு இது போன்ற சடவாதிகள் மறுத்தால் அப்ப வந்து அல்லாஹ் தன்னை மறுப்பதற்கு அல்லாஹ் அளவுகோல் போட்டான் என்று சொல்ல வர்றீங்களா? இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அடுத்தது சாலிம்ட விஷயத்துல விதியோட முரண்படுறதுக்கு என்ன இது, சாலிம்ட விஷயம் விதி முரண்பட்டது முரண்பட்டது ஏத்துக்கொண்ட மாதிரி இதை முரண்பாடாக ஏத்துக்கோங்க சொல்ல வராங்க, உம்மு ஹராம முரண்பாடோட ஏத்துக்கோங்க சொல்ல வராங்க. இதுக்கு தான் நேத்து வந்து விளக்கம் சொல்ல வந்தாங்களா, நேத்து முழுக்க விளக்கம் சொன்னாங்களா, இன்னைக்கு சொல்றாங்க இது விதி, இந்த விதியில முரண்பாடு, இந்த மாதிரி சாலிம முரண்பாடோட ஏத்துக்கோங்க. என்ன முரண்பாடோட ஏத்துக்கொள்றதுக்கு, சாலிம் வந்து சகுலாட மார்பகத்துல வாய் வைத்து பால் கொடுத்தாருன்றத ஒரு முரண்பாட்டுல கலக்கமாகிக்குதா மயக்கமாகிக்குதா, பால் குடியண்டா ஒரு பெண்ணு உடைய மார்பகத்தை உறிஞ்சி குடிப்பதுன்றதுக்கு அதே சாதாரணம் காட்டணுமே, இது மயக்கமா உங்களுக்கு, இது குழப்பமா உங்களுக்கு. அப்ப முரண்பாடை ஏத்துக்கொள்ள சொல்ற மாதிரி இது முரண்பாடா நின்று விளக்கம் கொடுக்காம போச்சா உங்களுக்கு? தெளிவான ஆபாசம், தெளிவான அசிங்கம், உம்மு ஹராமுக்கு மகரம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் வைக்கல. அப்ப அந்நிய பெண்ட வீட்டுக்கு நபிகள் நாயகம் சென்றார்களா, அவங்க பேன் பார்த்தாங்களா தொட்டாங்களா, இது ஆபாசம் இல்லையா, இதுதான் விதியோட ஒப்பிடுறீங்களான்னு கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இனி இன்ஷா அல்லாஹ் அவங்களோட வாதங்கள் சிலத வச்சதா சொல்லி கொண்டிருக்கிறாங்க, அதுகளுக்கான பதிவுகளை சரசரன்னு கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இனி ஆதாரங்கள் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. முதல் விஷயம், இப்போ ஒரு வாதம் வச்சாரு, அந்த விதியை பத்தி ஒரு அழகான விளக்கம் சொன்னாரு. என்னண்டா விதியை பத்தி சகோதரர் பிஜே வந்து இப்படி விளக்கினாரு அப்படி விளக்கினாரு, நான் இப்ப விளக்கத்தையா கேட்டோம், நான் என்ன கேள்வி கேட்டோம், கேள்வியை கேட்டு பதில் சொல்ல அந்த கவனிச்சு எதிர்வாதம் வைக்கணும். என்ன சொன்னது, உங்க வாதம் என்ன, வகையில் முரண்பாடு இருக்காது, வகி என்றா அது தனக்குத்தானே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டாது வகி இல்ல. இதுதான் உங்களோட உசூல், உங்களோட உசூலை பத்தி பேச நீக்கணும். பிஜே விளக்கம் கொடுத்தது யாருக்கு வேணும், உசூலை பத்தி பேச, இந்த உசூலுக்கு தான் காட்டினோம். இப்படி சொல்லக்கூடிய பிஜே தண்டவாயால இது முரண் தான் என்று சொன்னாரா இல்லையா, அதோட டவுட்டே கிடையாது, சொன்னாரா இல்லையா. நாங்க ஆரம்பத்திலிருந்து வாதிடுறோம், நேத்துல இருந்து வாதிடுறோம், வகையில் முரண்பாடு இல்லை, முரண்பாடு போல் சிலது தோன்றினாலும் அது கூட முரண் இல்லை, அதை முரண் இல்லாமல் புரியலாம், இதுதான் எங்க நிலைப்பாடு. இப்ப இவங்க சொல்றாங்க வகையில் முரண்பாடு வராது, இவனுக்கும் கற்பிக்க முடியாது, கற்பித்தால் அது வகை பொய் என்று சொல்லி சொல்லிட்டு இந்த பக்கத்தால முரண் தான், இதை மட்டும் நாங்க புரியற மாதிரி புரியணுமா. அதாவது நல்லா கவனிங்க, நாங்க ஆரம்பம் முதல் முடிவு வரை குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுக்குமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம், நல்லா விளங்குங்க. அது ஹதீஸ்லயா இருக்கலாம் குர்ஆன்லயா இருக்கலாம், எங்களுக்கு முரணாக சில விஷயங்கள் முரண் போல் தோன்றினால் அது முரண்பாடு அல்ல, அதை இணைச்சு புரியலாம். சிலது நமது புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், அது விஷயத்தில் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் சமீனா வாத்தானா, இதுதான் எங்கட விஷயம். இதைத்தான் நம்ம குர்ஆனுக்கும் பொருத்துறோம், இதான் ஹதீஸுக்கும் பொருத்துறோம், இதுதான் சரியான நிலைப்பாடு, வஹிக்கு இதுதான் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு நிலைப்பாடு நாங்க இருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, ஹதீஸ் விஷயத்தில முரண்பாடு கட்டிக்கணுமாம், அதுல ஆய்வு செய்யணுமாம், எல்லா பாத்திரத்தை பார்த்து நாங்க முட்டி மோதி விட்டு ஒன்ன கழிச்சு கட்டணுமா, ஏ காரணம் என்ன, வகையில் முரண்பாடு வராது, முரண் இருந்தால் அது வகை இல்லை. அப்ப அந்த இலவத்தானே குர்ஆனுக்கும் பொருத்தணும்னு சொல்றோம், அப்ப அங்க மட்டுமே உங்களால பொருத்தேலாம் போகுது. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் தானே ஏன் கேக்குற, இந்த நடிப்பு ஏன், இந்த நடிப்புக்குள்ளதான் மர்மம் ஒழிஞ்சிருக்குது, இதுலதான் வழிகேடு இருக்குது.
குர்ஆன மட்டும் ஒரு அளவு கோல ஏன் பாக்குறீங்க, ஹதீஸ் மட்டும் வேற அளவு கோல ஏன் பாக்குறீங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டோம் இல்லையா? ஏன் விளங்கியும் விளங்காத மாதிரி நடிக்கிறீங்க? பிஜே விளக்கம் கொடுத்தா ரோகிகள் பிஜே விளக்கம் நீங்க வச்சுக்கொள்ளுங்க, யாருக்கு வேணும்? அதான் இப்ப எங்களுக்கு தேவை பிஜே விளக்கம் இல்ல பிரச்சனை. அது ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ரசூலே பதில் சொல்ல இயலாதுன்னு சொல்லி அவரே சொல்லி ஒத்துக்கொண்ட விஷயம் இவர் இப்ப சொல்றாரு, வந்து பிஜே அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாராம். அப்ப ரசூலுக்கு தெரியாத பதில் பிஜேக்கு தெரிஞ்சிருக்குது விதிக்கு. நாங்க என்ன சொல்றோம், அதை புரியலாம், அது என்ன என்று விளக்குற சக்தி எங்களுக்கு இல்லை, எனக்கு லாஜிக் அதுக்கு போதாது. அனைவர் சொன்னாரு பிஜே விளக்கம் கொடுத்தாரா, ரசூலுக்கு இல்லாத அவர் சாதிச்சுக்கிறாரு மஷால்ல, சரியா? அது ஒரு விஷயம். அப்போ இப்ப கேட்டார் வந்து எனது பதில் இல்லைன்னு அழகா புரியணுமா இல்லையா விதியை வந்து, இது மறைவான விஷயம், மறைவான விஷயத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது பண்ண நான் சொன்னமான்னு சொல்லி நான் இப்ப உங்களை பத்தியா பேசுறேன். நீங்க சொன்னீங்க காபிருக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இது, காபிருக்கு என்ன பதில் அதை சொல்லுங்க. உங்களோட முரண்பாட்டு லாஜிக் பிரகாரம் காபிருக்கு என்ன பதில், காபிர் தானே வைக்கிறான், நீங்க தானே சொல்றீங்க காபிருக்கு பதில் சொல்லி கிளிப்போம், அதை கிளி இப்ப கிளிங்கன்றீங்க, உங்களுக்கு கிளிக்க ஏறாது. உங்களோட முரண்பாட்டு லாஜிக் உசோல் அவுட் ஆகிற இடம் இது, எத்தான் சொல்றோம். அப்ப அதுக்கான பதில் அது பித்தலாட்டம் பண்ணுவான, வாதத்தை சரியா கவனிச்சு பதில் சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், அடுத்தது ஒரு ஆதாரம் வச்சிருந்தாங்க வந்து அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் ஆரம்பத்தில் வச்சாங்க. அப்போ அதுக்கான தெளிவான பதில் கொடுக்கப்பட்டாச்சு. முரண்பாடு கற்பித்தல் என்பதும் முரண்பாடு யதார்த்தத்தில் இருத்தல் என்றதும் வெவ்வேறான விஷயங்கள், அது அழகாக விலக்கி காட்டி இருக்கிறோம். இதை இன்னும் புரியறதுக்கு இன்னொருத்த சொல்றோம், உள்ளத்துல நோயோட வகையை பார்க்கிறவனுக்கு தான் முரண்பாடு தெரியும், அவன் தான் முரண்பாடு கற்பிப்பா மறுப்பான். காபிர் அதனால தான் குர்ஆன மறுத்தான். இன்னைக்கு இஸ்லாத்துல பேர்ல இருந்து கொண்டு அவன் முஸ்லீமா தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். ஆனா இந்த வகை இதே ரூட்ல போனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நீ குஃபுர்ல போய் விழுந்துருவீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களை இவங்களை ரெண்டு பேரு. இந்த ரூட் அதுதான் சிந்திங்க. இப்ப இதை சிரிக்கிறதுக்கு என்ன விலங்கல்ல, உண்மையில நீங்க உண்மையிலேயே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, யோசிங்க. நீங்க இங்க வந்து நீங்க இந்த விஷய விவாதத்தை கவனிக்க வந்தீங்களா, திசை திருப்ப வந்தீங்களா, உங்களோட மனசாட்சியோடு கேட்டுக்கொள்ளுங்க, அவ்வளவு அதுக்கான பதில், வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சமாவது நியாய உணர்வு இருந்தால் நீங்க இப்படி செய்ய மாட்டீங்க, சரியா? ஜோக்கோன்னு சொன்னா சிரிக்கிறது வேற கணக்கு, இப்ப ஜோக்கா பேசி நிற்கிறவீங்க, சரியா? ஓகே. அப்போ அடுத்த முரண்பாடு காட்டு விலகப்படுத்தி காட்டினோம். அப்ப அதை விலகப்படுத்தி காட்டு, அது இன்னும் புரியறதுக்கு இன்னொரு ஆழத்தை சொல்றோம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைப். மூமின்ன பண்பு என்ன, அவன் மறைவானதை நம்புவான். எப்படி நம்புவான், சொல்லப்பட்ட பிரகாரம் நம்புவான். மறைவானத்தில் என்னென்னலாம் அடங்கும், அல்லாஹ் அடங்குவான், இறுதி நாள் அடங்கும், விதி அடங்கும், நமது புரிதலுக்கு அப்பாற்பட்ட வகை அம்சங்கள் அனைத்தும் அடங்கும். இதெல்லாம் மறைவானதான். இதுக்குள்ள பல விஷயங்கள் வரும், மலக்குகள் வரும், ஜின் சைத்தான் எல்லாம் இதில் வரும், எல்லாம் வரும். அப்போ இதை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, வகை சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் ஏற்றுக்கொள்றது, சரியா? இது விளக்கம் பதில் கொடுத்தாச்சு, சொல்லல சொல்ல. நீங்கள் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்குள்ள இப்ப உண்டு கடக்க உண்டு முரண்பட்டு பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறது எல்லாம் இப்ப ஆரம்பமா இருக்குது. ஏற்கனவே ஆரம்பிச்சு வச்சாங்க, கடைசி முடியறதுக்குள்ள மூணு பேருமே மூணு கருத்தை சொல்லுவாங்க போலதான் இருக்குது. என்ன முன்னாடி, அதாவது இன்டர்வெலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்ன்னு கேட்டா, இந்த உசூலை பிஜே தான் புதுசா சொன்னாரு, பிஜே தான் இந்த உசூலை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆலிம்சா பதிவு பண்ணாரு. அதே ஒப்பந்தத்துல என்ன போட்டிருக்குது, இந்த உசூல் இருக்குது, இது அல்லாஹ்வின் பார்வையால் ஏற்புடையதா இல்லையா, ஏற்கனவே உசூல் இருக்குதுன்னு ஒத்துக்கொண்டு தலைப்புக்கு வந்திருக்கிறாங்க. இங்க வந்து போற போக்குல எப்படி போட்டு போறாங்கன்னு சொன்னா, இது பிஜே பிஜே தான் புதுசா உருவாக்கினது, பிஜே உருவாக்கின உசூல், ஏன் உங்களுக்கு நீங்களே முரண்பட்டு பேசுறீங்க. ஏற்கனவே ஒருத்தர் வாதம் வச்சு நெரிடல் ஆலிம்சா பதில் சொன்னாரு, இப்ப அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. கேள்வி உண்டானே பதில் உண்டானே என்று சொல்லக்கூடிய நிலைமையில இப்ப வண்டி ஓடிக்கொண்டிருக்கு. வேண்டமே இதான் சம்பந்தம் இல்லாது, பிஜே வந்து காபிர்களுக்கு விளக்கினாரா விளக்கலையா, அந்த வீடியோல தான் விளக்கினவன் சொல்றோம். இனிய மார்க்கத்துல விளக்கி இருக்கிறோம், பிஜே தர்ஜுமால விளக்கி இருக்கிறாரு, எத்தனை இடத்துல விளக்கிக்கிறாரு. உங்கட பார்வையில எங்கள் குருநாதர் என்றீங்க, எங்கட குருநாதர் அல்லாஹ்வின் தூதர், சரி நீங்க சொல்றதா இருந்தா எங்கள் குருநாதரும் உங்கள் தரப்புல உள்ளவர்களுடைய முன்னாள் குருநாதரும், அவர் சொன்னது சரிதானே, சரியா தானே சொன்னாரு, என்ன மண்டைக்கு முளைக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. ஏத்துக்கொள்ளாத மாதிரி உங்களை நீங்க என்ன சொல்றீங்க, நீங்கள் குருவானே இட்டு கட்டுறதுக்கு தயங்காதீங்க, தயங்காதவர்கள். ஏனண்டா விதியில முரண்பாடு தானே, ஒத்தர் சொன்னாரு முரண்பாடு இல்ல, அதுக்கு விளக்கம் உண்டு, விளக்கம் சொல்லுவாரான்னு பார்த்தா இல்ல அது புறவு கண்டுபிடிப்பாங்கன்றாரு. அடுத்த ஒரு சொல்ல இல்ல பாராடாக்ஸ் விளக்கம் இருக்குது, பாராடாக்ஸ்ல அடிப்பேன், பைனரி கோட்ல அடிப்பேன் என்றாரு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாதங்களுக்கு பதிலாக நல்லா முக்க முக்கியாக போகுது. வெச்ச வாதத்துக்கு இன்னும் பதில காணும். ஏற்கனவே குர்ஆன்ல முரண்பாடுன்னு சொல்லி நான் இப்ப ஏற்கனவே நம்ம வாதம் வச்சு காஃபிர முரண்பாடு, இன்னும் அதுக்கு ஒன்னும் இல்லை. இப்ப வேற சைட்ல தெரியாத எனக்கு அடுத்தது பாருங்க. பாரடாக்ஸம் ஆர்த்தடாக்ஸம் என்ன பேசுறாங்க. நேத்து வந்து குருவான விளங்குறதுக்கு துணை சாதனமாக துணை சான்றாக விஞ்ஞான விளக்கத்தை எடுத்து சொல்லும் போது பகுத்தறிவை பயன்படுத்தி விட்டார்கள். இப்ப இவங்க வகையிட முரண்பாடு, விதியில முரண்பாடா, விதியிட முரண்பாடு எப்படி சரி கட்டினாங்க? பாரடாக்ஸ் என்ற ஒரு லாஜிக் தியரி இருக்குது. இப்ப நீங்க பகுத்தறிவு நடக்கலையா? இப்ப நீங்க பகுத்தறிவாளர்களா? நீங்க இப்ப பூமான ரெண்டாவது பூமானம் திரும்பிச்சு, ஏவுகன் ரெண்டாவது திரும்பிச்சு, என்ன பேசுறீங்க? எடுத்துக்கோங்கன்னு நாங்க சொல்றோம். இதே மாதிரி ஆரம்பத்தில இருந்து என்ன சொல்றோம்? அல்லாஹ் வந்து தலைப்பு அல்லாஹ்வின் பார்வையில் உசூல் உள்ளதுதான் தலைப்பு. இப்ப ரெண்டு மூணு அமர்வுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்களோட குருநாதர் உருவாக்கிய உசூல் என்றாங்க. அதுல ஒரு முரண்பாடு. என்ன முரண்பாடு? ஏற்கனவே ஒப்பந்தத்துல உசூல் உள்ளது, ஆனால் ஏற்புடையதான்னு பேசுவோம் என்றாங்க. இப்ப வந்து குருநாதர் தான் உருவாக்கினாங்க, குருநாதர் உருவாக்கிய உசூல் என்று அவங்க பரப்புறாங்க, அவங்களுக்கே முரண். அப்ப இவங்கட பார்வையில அதீஸ்கலை உசூல உருவாக்கின குருநாதர் வந்து பிஜயுல் ஆப்தி, அவர் தான் ஆரம்ப. இப்ப இவ டைம் டிராவலிங் போகுது. இப்ப ஜின்னு வேற, பிஜயம் வேற எங்கேயோ கூட்டி போகுது. என்னங்க இது? அதீஸ்கலை இஜிரு ரெண்டாம் நூற்றாண்டுக்கு போகுது. இப்ப எல்லாம் என்னங்க தலைக்கீழே எல்லாம் புரியுறீங்க? உசூல்ல உள்ளதுன்னா எந்த கருத்துல சொன்னீங்க? ஏற்கனவே அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். இப்ப பிஜே புதுசா சொன்னாரு, இதோ ஒரு வழிகேடு. நாங்க என்ன சொன்னோம்? அல்லாஹ் இறக்கின உசூல், யாருடைய உசூலும் இல்ல. குர்ஆனுக்கு ஹதீஸ் முரணாக வரக்கூடாது. முரணாக வரும் என்றால் விளக்கம் கொடுக்க முடியல என்றால் முரணாகி விட்டது. அப்ப அல்லாஹ் சொன்னது இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்ல. இத புரியறதுக்கு ரெண்டு நாளா இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. ஏந்திரமா புரியலா? புரிஞ்சா சலபிகளோட தொடர்பு இல்லாம போங்க. இது புரிஞ்சா சலபிகளோட தொடர்பு வைக்கணும், முடியாம போயிரும். ஏ சவுதியோட தொடர்பு வைக்கணும், முடியாம போயிரும். அதாவது தனக்குள்ள ஒரு மார்க்கெட்டு கெத்தோண்டு உருவாக்கணுமே, அதுக்கெல்லாம் ஏலா. அதனால தான் வெளியே போனோடனே ஆய்வை கேட்டோம். தருகிறோம் தருகிறோம் தருகிறோம், வரும், ஆனா வரவே வராது. இதுதான் இவர்களுடைய இறுதி முடிவுன்றது தெல்ல தெளிவாக விளங்குது. மண்டைக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாத உளறி கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேற்று நிரூபித்தோம் நிரூபித்தோம். இப்ப நிரூபித்து முடித்து விட்டோம். பல அமர்வுகள் காலையில அறிமுக உரையில இருந்த முதல் விஷயம் வந்து அந்த குருநாதர் உசூல் கண்டுபிடிச்சதாக நான் சொன்னதாக ஒரு பொய்ய சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஒப்பந்தத்தில் பேசுறேன் நான் சொன்ன வந்து வீர உசூல் இருக்குது, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நல்லா கவனிக்கணும்னு கேட்டால், நான் என்ன சொன்னீங்க, இந்த நூற்றாண்டில் தமிழ் பேசும் உலகில் உங்கள் குருநாதர் கொண்டு வந்தது இதான் நான் சொன்னேன். இதை எப்படி சொன்னதுன்னா காரணம் இருக்குது. இந்த உசூல் கடந்த காலத்தில் இருந்தது, சில பல வழிகட்டமைப்புகள் இதை கடைப்பிடிச்சாங்க. இந்த உசூலை இதே மாதிரி உசூல்கள் ஷியாக்கள் கடைப்பிடிச்சாங்க, காதியானி கடைப்பிடிச்சாங்க, மொத்தசிலாக்கள் கடைப்பிடிச்சாங்க. உசூல் இருந்தது. அல்லாத பார்வையில் இதில் வந்து இதுக்கு வந்து அனுமதி இருக்கல, அல்லாத பார்வையில் இதுக்கு ஏற்பு இருக்கல. இதுதான் யதார்த்தம். அப்ப அதுக்கு பொய்ய உணர்ந்து கொள்ள, அதை பத்தி வாய துறக்கிறதே கிடையாது. அடுத்து என்னன்னு சொன்னா, அதாவது நாங்க பச்சை பொய்யா சொன்னோமாம், பிஜே தான் இந்த உசூல, எங்க குருநாதர் தான் இந்த உசூல கண்டுபிடிச்சதாக அவர் சொன்னதாக நான் பொய் சொன்னோமா. இந்த கிளிப்பிங் ஹிம்சால இந்த விவாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கிளிப்பிங் ஓடத்தான் போகுது. சொல்லிட்டு இப்ப வந்து பொய் சொன்னதாக அவதூர் சொல்றார். எந்த அளவுக்கு பொய்யர்ன்னு சொல்லி பாருங்க. அடுத்து நாங்க கேக்குறோம், இதுக்கு முன்னாடி உசூல் அவர் ஒத்துக்கொடுறார், உசூல் இருக்குதா, உசூல் இருக்குன்னு நாங்க ஒப்பந்தத்துல சொல்லத்தான் செஞ்சோம். ஆனா மூத்த சிதாக்கள் சொல்லிருக்காங்க, ஷியாக்கள் சொல்லிருக்காங்க, இந்த நூற்றாண்டுல பிஜே தான் சொல்லிருக்கிறாரு. தெளிவா குர்ஆன்ல இருந்து எடுத்து போட்டோம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய பார்வையால் இந்த உசூல் ஏற்புடையதுதான். ஹதீஸ்ல இருந்து எடுத்து போட்டோம், அல்லாஹ்வுடைய பார்வையால் இந்த உசூல் ஏற்புடையது என்று சொல்லி எடுத்து போட்டோம். அதுக்கு பதில் சொல்றத விட்டுட்டு இப்பதான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விதம் அந்த மேட்டர்ல ஆர்குமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனாலையும் என்ன, எங்க இங்க மேட்ருக்கு இன்னும் வரல. என்ன மேட்ருக்கு? அல்லாஹ்வால் இந்த விதி அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா அந்த மேட்ருக்கு போகல. குர்ஆனுடைய அந்தஸ்து எப்படி இருக்குது, ஹதீஸுடைய அந்தஸ்து என்ன, இந்த மேட்டர்ல தான் ஓடிக்கொண்டிருக்குது. நான் கேட்கிறேன், மூத்த சிதாக்கள் தான் சொல்லிருக்கிறாங்க, மூத்த சிதாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தே நிரூபித்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், மூத்த சிலாக்கள் சொல்லி இருந்தா அது என்ன ஏற்றுக்கொள்ள கூடாது? ஒரு வாதத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களே, மூத்த சிலாக்களுமே சொல்லி இருக்கட்டும், மூத்த சிலாக்கள் அல்லாஹ் ஒருவர் என்று சொன்னா நீங்க மறுப்பீங்களா? மூத்த சிலாக்கள் ஜின் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க மறுங்களே ஜின் இல்லைன்னு சொல்லி
மூத்ததிலாக்கள் சொல்லிதான் இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் இழுத்து போடணும்? இன்னும் சொல்ல போனா ஆயிஷா நாகிய விபச்சாரு என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? ஷியாக்கள் தான் சொல்றாங்க. அதைத்தானே நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க எங்கடா சொன்னோம் கேட்க கூடாது. இது முந்தின விவாதத்துல தெளிவா சொன்னீங்க. ஆயிஷா நாகி தவறா புரிந்து கொண்டு எல்லாருக்கும் பால் கொடுக்க சொன்னாங்க, சகோதரிக்கு எல்லாம் பால் கொடுக்க சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சகோதரருடைய குழந்தைகள் எல்லாம் ஆயிஷா நாகி பால் கொடுக்க சொல்லி அனுப்பினாங்க. ஷியாக்களுடைய கொள்கை அல்லவா நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஷியா சொல்றது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணு. அப்ப நீங்க தான் ஷியாக்கள். அப்ப என்ன மெட்ரோ அதை பார்க்காம மூத்த சிதாக்கள் ஒன்று சொன்னா அதுக்காக வேண்டியே மறுக்கணுமா? மூத்த சிதாக்கள் 5000 தொலை சொன்னா நீங்க மறுப்பீங்களா? சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை வச்சு ஒரு இமாந்த கூற்று இல்லாம குர்ஆன் ஹதீஸ வச்சு நிறுவிருக்கிறோம். அதுக்கு பதில் சொல்றது விட்டு மூத்த சிதா சொல்லிருக்கா, அவன் சொல்லிருக்கா, இவன் சொல்லிருக்கா, சம்பந்தம் இல்லாம ட்ராக்க மாத்தக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, ஒரு முக்கியமான விவாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். காலையிலிருந்து பார்த்தீங்க எதிர்த்தரப்பினரும் நாமும் பேசப்பட்ட விஷயங்களில் நாம் என்ன வாதம் வச்சோம், அவங்க என்ன பதில் வச்சாங்க, எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. விவாத தலைப்பினது உசூல் இருக்குது அல்லாவின் பார்வையில் ஏற்புடையதா? உசூல் இருக்குதுன்றது ஏற்கனவே ஒப்புக்கொண்டாங்க. அப்போ உசூல் உள்ளதுன்னு சொன்னால் அந்த உசூல் உள்ளதை நீங்கள் வழிகேடுன்னு அறிவிச்சிக்கணும். அந்த உசூல் வழிகேடு, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லாத மறுத்து விடுகிறான், அல்லா அந்த உசூலை நிராகரிக்க சொல்கிறான். ஒரு வார்த்தை கூட சொல்லலை காலையில இருந்து பேசினதுல. நாங்க என்ன சொன்னோம்? வஹியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னால் வஹி, நபி சொன்னால் வஹி, ரெண்டு பேரும் சொன்னது வஹி தானே. வஹியுடைய வரைவிலக்கணம் என்ன? வஹி என்று சொன்னால் வஹியில தெளிவாக முரண்பாடு இருக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் முரண்பாடுகளை காண்பீர்கள். பல முரண்பாடுகளை காண்பீர்கள். அப்ப முரண்பாடுகள் இருந்தால் வஹி கிடையாது. இது யாருடைய உசூல்? அல்லாஹ்வுடைய உசூல். அல்லாஹ்வுடைய உசூல்ல முரண்பாடு இருக்க கூடாதுன்றான். நாங்க தெளிவா சொன்னோம். நம்பகமான அறிவிப்பாளர்கள் என்று காட்டுறீங்களே, அந்த அறிவிப்பாளர்கள் நபி சொன்னதாக சில செய்திகளை சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அல்லது இன்னும் பல நபி தோழர்களுடைய பெயரை பயன்படுத்தி செய்திகள் வருகிறது. அந்த செய்திகள் நேரடியாக குர்ஆனோடு முரண்படுது. அப்ப முரண்பாடு இருந்தா அல்லாஹ் சொன்னதாகுமா வஹி ஆகுமா? ஆகவே ஆகாது என்பதை கேட்டோம். முரண்பாடு இல்லை, நாங்க இப்படிதான் விளங்கிக் கொள்ளணும் என்று ஏதாவது விளக்கம் சொன்னாங்களா? நேற்றும் சொல்லவில்லை, இன்றும் சொல்லவில்லை. வாய் திறக்கிறாங்களே இல்ல இந்த லட்சணத்தில் வைக்கிறாங்க. இரண்டாவது என்னது? அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினதே இந்த வஹியை விளக்கிறதுக்கு தான் என்று வசனத்தை வச்சோம். லித்துபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம், நீங்கள் மக்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக என்று சொன்னோம். அப்ப நபியுடைய சொல் விளக்கமாக அமையுமே தவிர முரணாக அமையாது, அது விளக்கமா இருக்கணும். அப்ப பால் குடி சம்பந்தமாக குர்ஆன் 2 வருடத்துக்கு உட்பட்டு கொடுக்க சொல்லுது. இங்க ஹதீஸ்ல பெரியவங்களுக்கு கொடுக்கல சொன்ன மாதிரி வருது. சாலிம் வந்து பெரியோர் பெண்ணிடம் பெரிய இளைஞராக இருந்த சாலிம் குடிச்சதா வருது. இது குர்ஆனுக்கு முரணா விளக்கமா? விளக்கம்ண்டா எப்படி விளக்கம் என்று கேட்டோம். பதில் சொன்னார்களா? நேத்து ஒழுக பதில் சொல்லல, இன்னைக்கு வாய திறக்கவே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்ற உசூலுக்கு முரணாக இருக்கிறது. அந்த உசூலை நீங்கள் பாதுகாக்க நினைக்கிறீங்களே, அது வழிகேடு இல்லையா? அல்லாஹ் சொன்ன உசூல் என்ன? அல்லாஹ் சொன்ன உசூல் வஹிக்கு விளக்கமா தான் நபி சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றமாக எந்த ஒரு செய்தியும் வராது என்று சொல்லும் போது அதுக்கு எந்த பதிலையும் அவர்கள் வைக்கவில்லை. அடுத்ததான் என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுடைய செய்தியா இருந்தா அதுல அருவறுக்கத்தக்க செய்திகள், மனமுரண்டான செய்திகள், குறைகள், எந்த ஒரு தவறான செய்திகளும் வராது என்று சொன்னோம். ஆபாசம் இருக்காதுன்னு சொன்னோம். அல்லாஹ் சொல்றான்னு சொன்னோம். இந்த குர்ஆன்ல முன்னும் பின்னும் தவறு வராது, வஹியில தவறு வராது. நபிக்கு அறிவித்ததும் வஹிதான். ஆனா நபியுடைய பேர்ல நபி சொன்னதாக அருவறுக்கத்தக்க செய்தி வருது. உம்மு ஹராம் போய், அந்த உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தனிமையில அவங்க கிட்ட இருந்ததாக, தனிமையில இல்ல வேறாக்கள் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேன் பார்த்ததா வருது, தலையை தொட்டதா வருது. ஒரு அந்நிய பெண்ணிடம் தலையை தொடுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சிருப்பாங்களா என்று கேட்டோம். இது வந்து அசிங்கம் இல்லையா, ஆபாசம் இல்லையா? இதுல இருக்கிற உஸ்வத்துல் ஹசனா என்ன?
அதுக்கு விளக்கம் இல்ல, மகுரம் என்பதற்கு ஆதாரம் இல்ல. அப்ப என்ன சொல்லணும்? ஆதாரம் இல்லதா? செய்தி வந்து ஆபாசமா தான் இருக்குது, தவறாதா இருக்குது. அப்ப செய்தியை தூக்கி கடாசிடணும். கடாசில்ல ஆனா பாதுகாக்க நினைக்கிறாங்க. ஏன் இவங்க ஒரு அறிவிப்பாளரை மட்டும் பார்க்கணும் என்று ஒரு விதியை வச்சு அந்த விதியின் அடிப்படையில ஏத்துக்கொண்டு போறதுனால நபியும் ஆபாசத்தை செய்கிறார்கள் என்று நபியின் மீது இட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த குர்ஆன் மறுப்பாளர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா ரொம்ப வேதனைப்பட்டோம். நபிகள் நாயகத்தை ஒரு கிழவனாகவும் ஒரு சிறுமியை சிறுவர் துஷ்பிரயோகம் செய்தவர்களாகவும் அதை ஆபாசமா சித்தரித்தார்களே. இப்படிதான் யாரெல்லாம் இந்த வழியை மறுப்பார்களோ நல்லவங்க என்ற பேர்ல இமாம்களை காப்பாத்த போய் அதீஸ்கல் என்ற பேர்ல அல்லாஹ் வானத்திலிருந்து அருளின அதீஸ்கல மாதிரி அதை காப்பாத்த போய் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? நபிகள் நாயகத்தை என்ன ஆக்கிட்டாங்க? ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் செஞ்ச குற்றத்துக்கு ஆளாக்கினாங்களே. இவர்கள் தான் வழியை மறுப்பவர்கள். இமாம்கள் சொன்ன விதி அதீஸ்கல்ல இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கணிங்க. இமாம்களுடைய ஒரு விதிய மேற்கோள் காட்டாம மொத்த குருவாயில இருந்து இந்த விதியை நிரூபினோமா இல்லையா? வைக்கிறானா? திங்க் பண்ண சொன்னானா? அறிவை பார்க்க சொன்னானா? இது லாஜிக் என்னொடனே சட்டவாதம் சட்டவாதம் சட்டவாதம். நீங்க வந்து அந்த ஓர்த்தடாக்ஸ்லையும் பாராடாக்ஸ்லையும் கொண்டு வந்து வைக்கலையா? நீங்கள் தானே சடவாதம். நேத்த என்ன சொன்னோம்? அந்த சூரியன் வந்து கிழக்கில் உதிக்க வேண்டி வர்ற சூரியன் மேற்கு உதிக்க வருமே, உடனே சொன்ன உடனே இவர்கள் பார்த்தீர்களா சடவாதத்துக்கு சென்று விட்டார்கள். கேட்டார்களே, இன்னைக்கு வை விதியை பற்றி சொல்லுது, முரண்பட்டு சொல்லுது, அது இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது. ஒரு ஆலிம்சா நெரிடல் ஆலிம்சா சொல்றாரு விதி விஷயத்துல விளக்கம் இருக்கு. சொல்லுவாரா புதிய விளக்கத்தை கொடுக்க போறாருன்னு பார்த்தா பிறகு தெரிவிக்கப்படும், பிறகு அறியப்படும், இப்போதைக்கு கிடையாது. அடுத்தவர் பாந்தி தின் அலிம்சா சொல்றாரு இல்ல பாராடாக்ஸில் போட்டு பைனரி கோடல் ஃப்ரீக்வன்சிக்குள்ள நுழைவோன்னாங்க விதியை சொல்ல நுழைச்சிங்களா? பிஜே குருநாதர் குருநாதர் தப்பா சொல்லிட்டாரு, குருநாதருடைய விளக்கத்தை சொன்னே அப்படி சப்பு சுப்பு ஏதாவது பதில் வந்துச்சா? குருநாதருக்கு ஏதாவது விளக்கம் சொன்னீங்களா? குருநாதர் எந்த பாணியில பேசுவாரு, எதை சொல்லுவாரு சொல்லல. சரி, நாங்க கேட்கிறோம் சாதன்ற அடிப்படையில நீங்க குர்ஆன்ல விதிய பத்தி சில வசனங்கள் பேசும், விதிய பத்தி மறுத்து பேசும், முரண்பாடு நீங்க முரண்பாடு உங்களோட குருநாதர் சொன்னாரு நீங்க விளக்கம் கொடுத்தோம், அது முரண்பாடு இல்லப்பா, மறைவான ஞானப்பா. அல்லாஹ் சொல்ற செய்திய நாங்க நம்புவோம், கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் பகுத்தறிவை எக்காரணத்தை கொண்டும் நாங்க மறைவான விஷயத்துல பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்னோமே, பதில் சொல்லவில்லை. அப்ப மக்களே தெளிவாக பாருங்க, நாங்க என்ன வாதம் வச்சோம், அவர்களுடைய தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு வாக்கு தாகுவார்கள். இப்படியே விவாதத்தினுடைய நேற்றே சொன்னோமா இல்லையா, அதை இன்று உண்மைப்படுத்தினார்கள். இன்று உசூல் தலைப்பிலே இருந்து கொண்டு தங்களுடைய வழிகட்ட உசூலை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நிரூபிக்க திராணியற்றவர்கள் கால நேரத்தை எதிரே ஓட்டினார்கள். நேற்று நம் தரப்பு வைத்த வாதங்களுக்கு நேற்று ராகுல்தான் மண்ணடியில இருந்து வகி வந்திருக்குது, அந்த வகையை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கு சப்பை கட்டி கட்டுகிறார்கள். அப்படி கேட்டோம் இப்படி கேட்டோம், அஜ்வாவுக்கு பதிலளிக்கவில்லை, கலிஞ்சீரத்துக்கு பதிலளிக்கவில்லை. அதைத்தான் நேற்று நாங்கள் சொல்லிவிட்டோமே. உங்க லட்சணத்தை நேற்றைய விவாதத்தினுடைய வீடியோ பதிவை யாரெல்லாம் பார்ப்பார்களோ காதி துப்புவார்கள். அந்த புழுகை சொல்றான், இவ்வளவு பெண்ணாம்பெரிய முழு பூசணிக்காயை சோத்துல மலைக்கிற ஒரு அண்ட புழுக சொல்லுகிறார்களே, இவர்கள் சத்தியவாதிகளா? இவர்கள் நேர்மையாளர்களா? பொதுமக்கள் சிந்திப்பார்கள், மூடர்கள் சிந்திக்க மாட்டார்கள், சிந்தனையற்றவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், உங்களுடைய வழிகட்ட சிந்தனையிலே வார்க்கப்பட்டவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். நேர்வழியை நாடக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை சிந்திப்பார்கள் என்பதைத்தான் அல்லாஹ்வுக்கு நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறோம். அப்ப முதலாவது செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இன்றைய தினம் இவர்கள் சொன்ன பல்வேறுபட்ட செய்திகள்
நேற்றைய தினத்தில் எதிரணியினால் பதிலளிக்க முடியாமல் போன விடயங்களை இன்று உளறி கொட்டி கொண்டிருந்தார்கள். இது முதலாவது அம்சம். இரண்டாவதாக இவர்கள் வாதங்கள் என்று சொல்லி சில செய்திகளை ஆதாரங்களாக இவர்கள் முன்வைத்தார்கள். அந்த ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் தக்க பதிலடிகளை நம்முடைய தரப்பினர்கள் இன்று வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வைத்த ஒவ்வொரு ஆதாரங்களும் அவை ஆதாரங்கள் அல்ல, அவை சேதாரங்கள் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். இவர்கள் என்ன வாதத்தை வைத்தார்கள்? முதலாவது திருமறை குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை கொண்டு வந்தார்கள். என்ன வசனம்? அஃலா யதத்தபர் உனல் குர்ஆன். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலவு காணமின் இந்தி வயதில்லா, அல்லாஹ் அல்லாதவிடம் இருந்து இந்த குர்ஆன் வந்திருக்குமே ஆனால் அதிலே ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை வைத்து நம்முடைய உசூலுக்கு இதுதான் பிரதானமான அளவுகோல் ஆதாரம் என்று முதல் வாதத்தை வைத்தார்கள். நம்முடைய தரப்பினை உடைத்தோமா இல்லையா? இதற்கு நாம் என்ன வாதத்தை வைத்தோம்? திருமறை குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலே இவர்கள் முன்னாலும் பார்ப்பது கிடையாது, அந்த வசனத்தின் பிற்பகுதியையும் பார்ப்பது கிடையாது. தங்களுடைய வழிகட்ட சிந்தனையை இந்த மக்கள் மயப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு சின்ன துண்டை பிடித்து கொண்டு இவர்கள் ஆதாரம் காட்டக்கூடியவர்கள், பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள் என்பதை தக்க சான்றுகளோடு நாங்கள் கேட்டோம். இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறீங்களே, இந்த வசனம் உங்க கருத்தை தருகிறா? மதனுக்கு இதுல ஏதாவது ஆதாரம் இருக்குதா? செய்தியை வைத்துத்தான் ஒரு தகவல் ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தில் என்ன ஆதாரம் இருக்குது? குர்ஆனோடு ஒப்பிட்டு ஹதீஸை மறுக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தில் எங்கே ஆதாரம் இருக்கிறது? இந்த வசனத்தில் ஒரு சொல்லாவது இருக்குதா? குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்பட்டால் அது மறுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்தில் ஒரு சொல்ல ஆதாரம் இல்லையே, அது நாம கேட்டோம். அடுத்தது என்ன? இந்த வசனத்தின் முதல் பகுதி மை யுத்தியர் ரசூல் ஃபகது அதா அல்லா, யார் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ, யார் ஹதீஸுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். இதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திக்கு கட்டுப்படு. அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி என்பதை எப்படி ஏற்பது? எந்த சஹாபாக்கள், எந்த நம்பகமானவர்கள், யாரையெல்லாம் பொருந்திக் கொண்டான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நற்சான்று வழங்கியிருக்கிறானோ அந்த சஹாபாக்கள் ஊடாக தாபியீன்கள், தபு தாபியீன்கள், புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூதாவுத் என்று எந்த கிரந்தங்களில் அந்த செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவை நம்பகமான செய்திகள், அவை ஹதீஸ்கள். அந்த செய்திகளை நம்பகமானவர் வழியாக அந்த செய்தி வந்துவிட்டால் அதுதான் தக்க சாட்சி, அதுதான் சாரத், அதுதான் அறிவிப்பாளர் தொடர். அந்த நல்லவர்கள் செய்தியை சொல்லிவிட்டால் அது அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியப்பா, அந்த செய்திக்கு கட்டுப்படுங்கள், அந்த செய்தியை நம்புங்கள். அந்த செய்தியை எவன் மறுப்பானோ, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் சான்று பகிர்ந்த செய்தியை மறுப்பவன் என்னை மறுத்தவன், அல்லாஹ்வை மறுத்தவன், அல்லாஹ்வுடைய கிதாபை வேதத்தை மறுத்தவன். இதைத்தானே இந்த செய்தி சொல்லுது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறானே, யார் இதை ஏற்க மறுப்பார்கள், யார் இதை நம்ப மாட்டா,
யாருன்னா ஹதீஸ ஹதீஸ்ல சிலதைத்தான் ஏற்பேன், மனசுக்கு ஒத்து வருவதைத்தான் ஏற்பேன், அதற்கு உடன்படாததை ஏற்க மாட்டேன் என்று எவன் நிராகரிப்பான் என்றால் உள்ளத்தில் நோயுள்ளவன், ஈமான் இல்லாதவன், உள்ளத்திலே கோளாறு உள்ளவன். அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். இது அலிஃப் லாம் மீம், இது வேற நூல். லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது யாருக்கு வழிகாட்டும்? ஹுதல்லில் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். அப்ப யாரு இந்த குர்ஆனில் வழிகேட்டை முரண்பாட்டை கற்பிப்பார்கள் என்றால் உள்ளத்தில் கோளாறு உள்ளவர்கள். இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையிலே முரண்பாட்டை கற்பிப்பார்கள் என்று இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது. அஃபலாயத்தபருனர் குர்ஆன், ஏன்பா இப்படி முரண்பாட்டை கற்பிக்கிறீர்களே, நீங்க சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டானே. முரண்பாடை கற்பிக்கின்ற உங்களை விழித்து அல்லாஹ் இதை கேட்கிறானே, இது உங்களுக்கு எதிரான வாதம் அல்லவா என்று வாதத்தை வைத்தால் அதற்கு பதில் இல்லை. அந்த வாதம் சுக்குநூலாக உடைந்து போனதை பார்க்கிறோம். அடுத்தது என்ன கேட்டோம்? முரண்பாடு உண்டு என்பதும் முரண்பாடு கற்பித்தல் என்பதும் இரண்டும் வேறு என்கின்றோம். திருமறை குர்ஆனிலே முரண்பாடு உண்டு என்று எவனாவது சொன்னால் அவன் திருக்குர்ஆனை மறுத்தவன் என்று நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் உங்களுடைய குருநாதர் பிஜே அவர்கள் திருமறை குர்ஆனிலே முரண்பாடு உண்டு, அதில் எந்த டவுட்டும் இல்லை என்று சொன்னாரே, இது பச்சை பொய்யில்லையா? அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை நிராகரிக்க கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? அதை ஒத்துக்கொள்ளுங்க. பிஜே அண்டப்புடுவர், குர்ஆனை மறைக்கக்கூடியவர் என்ற கேள்வியை ஒத்துக்கொள்ளுங்கள், பகிரங்கமாக அறிவியுங்கள் என்று சொன்னோமே. விதியுடைய விஷயத்தில் குர்ஆன்ல முரண்பாடு இருக்கிறது தான், அதை நம்மால் விளங்கப்படுத்த முடியாது. காஃபிர் எதிர்கேள்வி கேட்டால் அதுக்கு வாயடைத்து போவோம் என்பது தான் நிலைப்பாடா கடைசியில் முடிவானது? பதில் சொன்னீர்களா? இல்லையே. அப்ப இதை நாங்கள் கேட்டோம். இதை கேட்டவுடன் ரோஷம் பொத்து கொண்டு வந்துட்டான். இந்த சிஷ்ய குஞ்சுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனங்கள் செய்திகள் அதை கேலி செய்தால் அப்ப ரோஷம் பொத்து கொண்டு வராதா? அல்லாஹ்வின் தூதருடைய சகாபாக்களை கிண்டலடிப்பார்களா? அப்ப ரோஷம் பொத்து கொண்டு வராதா? தங்கள் குருநாதருடைய பெயரை சொன்னவுடன் மூணு வீடியோவை போட்டவுடன் ரோஷம் பொத்து கொண்டு வந்து விட்டது. நீங்கள் தனி மனித தாக்குதல் செய்கிறீர்கள், கேட்டார்களா இல்லையா? அடி இது தக்லீது, இது கண்மூடி பின்பற்றுவது. நீங்க பிஜேயை பின்பற்றாதீர்கள். அவர் சாதாரண அற்ப மனிதர். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவையும் பின்பற்றுங்கள், அதுதான் நேர்வழி என்றோம். அப்ப இந்த உண்மையை இந்த வீடியோ பதிவினூடாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதற்குரிய பதிலை அவர்கள் இறுதி வரைக்கும் சொல்லவில்லை.